தந்தன 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 நானா எல்லாம் போக மாட்டோம், ரேஷன் கடையில நிக்க மாட்டோம், தண்ணி அடிப்போம் உரத்துக்குவோம், தோழா தோழா தோழா, அரசாங்கத்தை நம்பி இருக்க மாட்டோம், அடுத்தவன் கை எதிர்பார்க்க மாட்டோம், சினிமா பார்ப்போம் வீச்சுக்கு போவோம், தோழா தோழா தோழா, நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க விட்டதுதான் பட்டம், நாங்க போற வழி ஜாலி, நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க விட்டதுதான் பட்டம், நாங்க போற வழி ஜாலி, எல்லாம் போக மாட்டோம், ரேஷன் கடையில நிக்க மாட்டோம், தண்ணி அடிப்போம் உரத்துக்குவோம், தோழா தோழா தோழா, பெண் விழைவான் ஆக்கம் தெரியதோர் நானாக நானும் தருவோர், ஏற்பது இகழ்ச்சி இயல்பது கரவேல், புனலும் பாரிப்பார் பொய்யாத்துகள் செருக்கு, புனலும் பாரிப்பார், காதல யாரு கண்டுபிடிச்சா தேடி புடிங்கடா, அவன கட தெருவுல நிக்க வச்சு கல்லால் அடிங்கடா, யாரு கண்டுபிடிச்சா தேடி புடிங்கடா, அவன கட தெருவுல நிக்க வச்சு கல்லால் அடிங்கடா, கள்ள காதல் செய்பவனை கண்டுபிடிங்கடா, அவன் உள்ள கண்ண நோண்டி வந்து நாய்க்கு போடுங்கடா, எல்ல வெட்டிக்கெல்லாம் போக மாட்டோம், ரேஷன் கடையில நிக்க மாட்டோம், தண்ணி அடிப்போம் உரைச்சுட்டுவோம், தோழா தோழா தோழா, இருக்குது கட்டம் கட்டுறதுக்கு உஷாரா இருங்கடா, ஓம் பொண்டாட்டிய நீயே யூபிஎஸ் பண்ணாதா உள்ள போட்டுவாங்கடா, சட்டம் இருக்குது கட்டம் கட்டுறதுக்கு உஷாரா இருங்கடா, ஓம் பொண்டாட்டிய நீயே யூபிஎஸ் பண்ணாதா உள்ள போட்டுவாங்கடா, அட நினைச்சு நினைச்சு ஓட்டு போட கூப்பிடுறாங்கடா, எந்த மோகர கட்டிக்கு ஓட்டு போறதுன்னு ஒன்னும் புரியலடா, எல்ல பெட்டிக்கெல்லாம் போக மாட்டோம், ரேஷன் கடையில நிக்க மாட்டோம், தண்ணி அடிப்போம் உரைச்சுட்டுவோம், தோழா தோழா தோழா, அரசாங்கத்தை நம்பி இருக்க மாட்டோம், அடுத்தவன் கை எதிர்பார்க்க மாட்டோம், சினிமா பார்ப்போம் வீச்சுக்கு போவோம், தோழா தோழா தோழா, நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க விட்டதுதான் பட்டம், நாங்க போற வழி ஜாலி, நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க விட்டதுதான் பட்டம், நாங்க போற வழி ஜாலி, எல்ல பெட்டிக்கெல்லாம் போக மாட்டோம், ரேஷன் கடையில நிக்க மாட்டோம், தண்ணி அடிப்போம் உரைச்சுட்டுவோம், தோழா தோழா தோழா, எங்கள் ஆனா ஆவண்ணா ஈனா கழகத்தின் சார்பாக இலவச பொருட்களை வாங்க காத்து கொண்டிருக்கும் தாய் குலத்தின் இன்முகங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எங்களுக்கு அளிக்கின்ற ஆதரவு தெல்ல தெளிவாக தெரிகின்றது. கை தட்டல காணா, செட் பண்ணலையா? செட் பண்ணிட்டேன். தாய் குலத்தின் தன்மானம் காக்க பிறந்த தலைவன், வேலை அற்ற வீணன் என்று சொன்ன வீணர்களின் வாயை அடக்க சேலை கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? என்னையா மற்ற தலைவர் வந்துகிட்டு இருக்கான்? அடப்பாவி, மேடையில இருக்கும் போது செல்போன் வந்துச்சுன்னா ஆட்சி கவுந்துட்டதாக அர்த்தம். இப்படி ரியாக்ஷனை மாத்தி மாத்தி கொடுத்து டென்ஷன் பண்ணாத, இனிமே உன் தலைமை கீழே நான் எங்கேயுமே பேச மாட்டேன். தகவல் வந்து விட்டது, தலைவன் புறப்பட்டு விட்டான் புயலாக, வந்து கொண்டிருக்கிறான் முயலாக, வா தலைவா வா. Hey! Hey! Hey!
சேலை குடுக்கற தலைவன் வருவான்னு பார்த்தா சேலைய உருவுற தலைவன் வந்துகிட்டு இருக்கான். நீ என்ன காப்பாத்து தலைவா? ஏய் அங்க போடுற. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இலவசமா தலைவா? உன் தலைமையின் கீழ் பணியாற்ற காத்து கிடைக்கின்றோம். வா அடி செருப்பால கூட்டம் ரத்து செய்யப்படுகிறது. அது ஆமோதிக்கிறேன். எங்க போனா இவ? ஓகே, புருஷன் செத்துட்டான். உன உடன் கிட்ட ஏறிட்டா. வெரி குட் கேர்ள். ஏப்பா நீ கூட்டிட்டு போறியா? அந்த ஆளு காது காது வச்ச மாதிரி யாருக்கு தெரியாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவாருல்ல. அவரை பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுங்க. வாடகை வீடு, வாடகை டாக்ஸிங்கிற மாதிரி அவரும் ஒரு வாடகை ஹீரோ. அது இதுன்னு சொல்றதை விட ஒரு வாடகை ஹீரோங்கிறது ஒரு வித்தியாசமா இருக்குதுரா. வாங்க முடிச்சலாம், வாங்க வாங்க. இதுதான் ஜகாவுடைய கோட்டை, வாங்க. தப்பா நினைக்காதீங்க, கோட்டையுடைய பின்பக்கம் இது. நம்ம எல்லாம் பிடித்தா வரணும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துற. ஊருக்குள்ளார தெரிஞ்சா கேவலம்தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். எப்படியாவது என் பொண்ண கொண்டு வந்து நீங்க சேர்த்துறணும். என் வாடகை என்னன்னு சொல்லிட்டு அப்படி இல்ல, உள்ள இருக்குதுங்க. கொஞ்சம் இருறா, நீங்க விவரத்தை ஒண்ணு கேட்கவே இல்லையா? என் பேர் ஆனந்தராமன், உன் பொண்ணு பேரு மீனா. ஜீவாங்கிற பையன் கூட ஓடி போயிட்டான். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீடு வந்து சேர்ந்துருவா. பொட்டிக்குள்ள பணம் இருக்குல்ல, இருக்குங்க. அந்த பொண்ணோட போட்டோ இருக்குல்ல, உள்ள இருக்குங்க. ஓகே, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். என்ன இது? அவங்க பொண்ணு மட்டும் கொஞ்சம் பாப்போம்னா? அப்ப புரியாங்கோட்டை, அது அப்புறமா வச்சுக்கலாம். அப்படிங்கறியா? அப்பவா உடனே சேர்த்து வந்து எல்லாரும் தோல் மேல கை போட்டு என்ன பண்றாங்க? அது வேற ஒண்ணு இல்லைங்க, ஜகாவுடைய செயற்குழு கூட்டம் கூடிருச்சு. உங்க பிரச்சனையை சபையில வச்சுட்டானுங்க. அட பாவிகளா, யாருக்குமே தெரியக்கூடாதுதான் இங்க வந்த. இப்ப செயற்குழுவே கூடிருச்சா? செய்யும் போது புத்திசாலித்தனமா செய்யற மாதிரி இருந்தது, இப்ப விளையாட்டுத்தனமா இருக்குதே. டெண்டுல்கரும் டிராவிட்டும் விளையாட்டு தொழிலா பண்ண ஒத்துக்குவீங்க, இவங்க தொழில விளையாட்டா பண்ண ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்கணும். சார், நேற்று ராத்திரில இருந்து போட்டு அடிக்கிறீங்க, எதுக்காக அடிக்கிறீங்க சொல்லிட்டு அடிங்க சார். சொல்லாம அடிக்கிறவன் தான்டா போலீஸ். அது சரிதான். இருந்தாலும் கேக்குறேன், யார் அது? எம்எல்ஏ உடைய சொந்தக்காரர். அவரை எப்படிரா உங்க வீட்டு நாய் கடிக்கலாம்? எங்க ஊட்டாண்ட ஒரு சுரநாயை கட்டி போட்டு ரெண்டு கான்ஸ்டபிள காவலுக்கு வச்சுக்கல, அந்த நாய் தானே சார்? அப்சல்யூட்லி ரைட். ராங் சார், சத்தியமா சொல்றேன், அது என் நாயே கிடையாது சார். என்ன சொன்ன? அது என் நாயே கிடையாதுன்னு சொன்னேன் சார். ஏட்டே, அவன் நாய்க்கு மூணு பொறாமைப்பட்டதுக்கு நாலு சாட்சி கொடுத்துருக்கேன். கிபிட்டு மிதிங்க அவனை.
ஆக்சுவலா அந்த பொறைய நான் சாப்பிடுறதுக்காக வாங்கி வச்சது. ரெண்டு பேரும் நடந்த சண்டையில நாய் ஜெயிச்சுட்டு அது கப்பிட்டு போயிருச்சு. என்னன்னு தெரியாதா? அடிக்கடி வந்து போறதுக்கு தாங்க முடியல. கிளம்புறேன். ஒரு தப்பு நடந்து போச்சு சார். நீங்க அடிச்சுக்கிட்டீங்களே அவர் இந்த ஏரியா விஐபி சார். என்னது கவுன்சிலருக்கு ரெண்டு பொண்டாட்டியா சார்? அதுல இளையசாமி சார் தோட மவரா சார் அவரு. சார் இன்னொரு தப்பு நடந்து போச்சு சார். நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் நாய். நாயாரு இந்த ஏரியா நாய்கள் நல சங்கத்தோட துணை தலைவரா சார்? எஸ் சார். யாரை ரிமாண்ட் பண்றோம், யாரை ரிலீஸ் பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல. யாருக்கு சாதகமா போய் இந்த காக்கி சட்டையை காப்பாத்திக்கிறோம் அதுதான் ஐயா முக்கியம். சே, இது என்ன நாய் பிழைப்பா இருக்கு? சொரி நாய் பிழைப்பு. நாளைக்கு இடிச்ச இளந்த பழம் முட்டாய் கொண்டா வாங்கி வைக்கிறேன். இந்த வாரம் டேட்டிங் கலா கூட தான் லவரா? இல்ல இதோ மச்சிருச்சியா? இல்ல இவ்வளவு கட்டிக்கு போறியா? இல்ல இவ்வளவு கட்டிக்கு போறியா? ஃப்ரெண்ட்ஸா? நாய்க்கு டோக்கன் போட்ட மாதிரி கழுத்துல செல்லு, ரோட்ல லவ்ஸ் பண்றீங்க. இந்த மாதிரி கர்மாந்திரத்துக்கு தான் கால் சென்டர் கை சென்டர் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு கலாச்சார சீர்கேடு. ஹலோ ஹலோ, நான் அனந்தராமன் பேசுறேன். சட்டப்படி செஞ்சிருவோம். இதை பாருங்க, என் டேபிள்ல உங்க ஃபைலை பொறுத்த வரைக்கும் சரியா இல்ல, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற வேற யார்கிட்டயாவது கொடுத்து காரியத்தை முடிச்சுக்குங்க. ஆமா, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, போனை வச்சிருங்க. அண்ணே நல்லா விசாரிச்சுட்டு யாரோ 50-50 தாசில்தாரா? ஏய், அது டிப்டி தாசில்தாரா? ஆளு பேரு கிருஷ்ணமூர்த்தியா, அவர் தான் கையெழுத்து போடணுமா? ஆளு ஸ்டிக்கானு உள்ள பேசிக்கிறாங்க. ரொம்ப பணம் கேப்பானா? அது தெரியலண்ணே. வாங்கடா பாத்துக்கலாம். இந்த சர்டிபிகேட்டை படி ஜீவா 24
மீனா 21. பலே 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 பலே. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல நம்ம உத்தியோகத்துக்கு எந்த பிரச்சனை இல்ல இல்லையா? ஏம்பா இங்க வா. ஆமா சாட்சி வந்திருக்காங்களா? எங்களுக்கு யார் சார் வருவா? எனக்கு அவ சாட்சி, அவளுக்கு நான் சாட்சி. ஐயா அந்த சாட்சி கேக்கல, சட்டப்பூர்வமா ரெண்டு பேரை கேப்பாங்களா? அத்த கேட்ட ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்க நான் உதவி இருக்கும்ல. ஆஹா நீ இருக்க, இன்னொருத்தர் திருட்டு கேஸ்ல உள்ள இருக்கான, அவனை கூப்பிட்டு கைது போட சொல்லாமா? வேலை செஞ்ச கட்சி ஆட்சிக்கு வரலன்ட்டு இப்ப என்ன உள்ளத்துக்கு போட்டு திருட்டு கேஸ்ன்றீங்க? டேய் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆட்சி மாறி போச்சு, நீயும் கட்சி மாற போற, எனக்கு போன் வரப்போது நானும் உனக்கு முத்த கொடுத்து அனுப்ப போறேன். இதெல்லாம் ஒவ்வொரு ஆட்சி மாறும் போது நடக்கிறதானே. நடத்தி வச்சதுல ஒரு ஜோடி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருச்சு, மிச்ச ரெண்டு குழந்தைகளை விட்டு போட்டு கள்ள காதலன் கூட ஓடி போயிட்டாளு. தேராது இந்த பொண்ணு மைனர், இதுதான் ஒரிஜினல் சர்டிபிகேட். சர்டிபிகேட் படி மேஜர். இதுதான் சர்டிபிகேட். அப்ப இது டூப்ளிகேட் சார். நம்பாதீங்க சார். இல்ல சார். அப்ப எப்படி ரெண்டு பேருக்கும் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி கையெழுத்து போட்டிருப்பார்? அண்ணே நம்ம வாங்கின சர்டிபிகேட்டை சந்தேகப்படுறாருமே. அதை எப்படி வாங்கணுங்கிறத இவர் பார்க்கலையில சார். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஏய் என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் வெளியே போங்கடா. என்னென்ன அடம் பிடிக்கிறான்? வாங்கித்தான் ஆகணும். அஞ்சாம் நம்பர் ஆரம்பிச்சிரு. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. பலத்த கைய இப்ப உடச்சாச்சு, கையெழுத்து வாங்குறத பிடி. அவரே சரிண்டாராக்கு பயந்து இல்ல, ஜகா வச்சிருக்கிற சர்டிபிகேட்டுக்கு பயந்து. என்ன கூட்டா சேர்ந்து தின்னு பாக்க தில்லு வேணண்டா.
மேல கண்ணு வச்சா கிருக்குது கரங்கடிக்குது கோட்டர் எனக்கு தேவையில்லை. கண்ணோ ரெண்டோ அல்வா தாண்டி அதுல கொஞ்சோண்டு கடிச்சுக்கிட்டா திதிக்குமே தகட்டிக்குமே கிருஷ்ணா ஸ்வீட் தேவையில்லை. எல்லாமே எனக்கு அம்சமா இருக்கு, அங்கங்க தொட்டா எல்லாத்துக்கும் கணக்கு. எல்லாமே எனக்கு அம்சமா இருக்கு, அங்கங்க தொட்டா எல்லாத்துக்கும் கணக்கு. அடக்குட்டா ஜோர அடக்குட்டா ஜோர அடக்குட்டா ஜோர கொத்து பரோட்டா கைமா கரீனா என்ன கூட்டா சேர்ந்து தின்னு பார்க்க தில்லுவனோண்டா. எல்லாமே எனக்கு அம்சமா இருக்கு, அங்கங்க தொட்டா எல்லாத்துக்கும் கணக்கு. எல்லாமே எனக்கு அம்சமா இருக்கு, அங்கங்க தொட்டா எல்லாத்துக்கும் கணக்கு. அடக்கொடம்பகம் 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 ஹீரோக்களை கவுத்து போட்டவனா, அந்த மாம்பழத்து மைனர்களை தோக்கடிச்சவனா. என்ன சார் பண்ண வண்டி தன்னல் ஆடுது? காலையில 9:30 மணிக்கு அண்ணா சாலை சிக்னல்ல எவ்வளவு கார் நிக்கி, ஆனா இவ இருக்க கார் மட்டும் ஹலோ, எப்படி இருக்கீங்க? எந்த பாயிண்ட்ல வெயிட் பண்றீங்க நீங்க? ஏய், புரோகிராம்லாம் கேன்சல் பண்ண எப்படி? 10:30 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வந்துருவேன், வந்துருவேன், புரோகிராம் கேன்சல் பண்ண கூடாது. ஓகே, பை. எட்டையா வாங்கையா, நீங்க சொல்லுங்க. நானும் ரெண்டு நாளா கேட்டுட்டு தான் இருக்கேன், யாராவது அடிச்சாங்களா? வாய திறந்து சொல்லுங்க டாடி. ஆம்பளை பிள்ளையா இருந்தா சொல்லி புலம்பி இருக்கலாம், பொட்ட புள்ள உங்ககிட்ட சொல்லி என்னமா ஆக போகுது? இல்ல, நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. இல்லப்பா. இல்லம்மா, பேனா தரையில விழுந்துருச்சு, அத குனிஞ்சு எடுக்கலாம்னு பாக்குறப்ப சேர் ஸ்லிப் ஆயிடுச்சு, கைய ஊன்றப்ப பிசகிருச்சு. இல்ல, வேற ஏதோ நடந்திருக்கு, என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது யாருன்னு பாருமா. விடுங்கப்பா. ஹலோ, யார் பேசுறது? நான் சித்தமங்கலம் முத்தம்மா, எம்எல்ஏ பேசுறேன். யாரு? கல்யாணம் பண்ணாமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கொஞ்சம் போன் அப்பா கிட்ட கொடு. அப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, மாப்பிளோட அம்மா எம்எல்ஏ பேசுறாங்க. பேசுங்கப்பா, பேசுங்க. வணக்கம் சம்பந்திமா. ஆ, வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, நான் உங்களுக்காகவே 1 மணி நேரம் ஒதுக்கி வச்சிருக்கேன். வந்தீங்கன்னா உடனே கல்யாண தேதி முடி பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம்மா, இதோ வந்துட்டேன். ஆ, மாடி ஒரு நல்ல சட்டை எடுத்துட்டு வா. எதுக்குப்பா? சம்பந்தி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா சொன்னா நம்ப மாட்டேன், உனக்கு கல்யாண தேதி குறிக்க போறேன்டா.
ஏண்டா எனக்கு சம்பந்தி ஆகிறதுக்கு அவனுக்கு என்னடா தகுதி இருக்கு? முருங்கைக்காய்க்கு கை கால் பலச்ச மாதிரி வரு உருவம், அதை இவர் பார்த்தாராம் காதலிச்சாராம். ஏய் உண்மைய சொல்லு, அவன் உன்னை கவுத்துட்டாளா இல்ல நீயே கவுந்தியா? என் காதலி அவளுக்கு தெரியாதுமா? ஓஹோ, ஒன் சைட் லவ். ஐயா எனக்கு போய் பிள்ளையா பிறந்திருக்கிய, ஒத்த பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். ஒரு சானியா மிர்சாவை கேட்டிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ரோட்ல கிடக்குற சானியா கேக்குறிய? எனக்கு அவதான சானியா மிர்சா. சமதிமா. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வாங்க உட்காருங்க. கல்யாணத்தை வைகாசி 27 தேதி வச்சுக்கலாம் முடிவெடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஓகே தானே? உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காதே. அது வந்து என்னன்னா, ஒன்னும் இல்ல, ஒரே பொண்ணு, நல்ல கிராண்டா செலவு பண்ணி செய்யலாமேன்னு ஆசைப்படுறேன். மேலும் உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. ஒரு 3 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா பணத்துக்கு ஏற்பாடு பண்ண கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா தேதிய கரெக்டா முடிவெடுத்துறணும். ஏன்னா நான் சிஎம் வேற கூப்பிடணும் இல்லையா, அதுக்காக வேண்டிதான். ஷார்ட் டைமா இருக்கு என்னதான். அங்கிள், அம்மா சொன்ன டேட் விட்டுருங்க, உங்களுக்கு எது சௌரியமோ அதை சொல்லுங்க. அம்மா கிட்ட இல்லீங்க, அம்மா சொன்ன தேதியிலேயே வச்சுக்கலாம். நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன் பணத்துக்கு, பரவாயில்ல. அப்ப கிளம்புங்க. வணக்கம், வாழ்க. கணேசா, இது ஒரு ஆபீஸ் சீல் போடு. சார், என்ன சார் இது? அட பதறத்துக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ சீல போடு. வணக்கம் சார். ஐயா இருக்காருல்ல? ஆ இருக்காங்க. வாங்க சார், உள்ள வாங்க, உட்காருங்க. என்னது இது? சார் என்ன சார் இது? சார் என்ன எழுதிருக்கீங்க சார்? ஒரே பொண்ணு, அத கரையத்த 7 வருஷம் சர்வீஸ் வேண்டாம் எழுதி கொடுத்துருக்கீங்களே சார். சார், பச்சை மையில கையெழுத்து போடுற உத்தியோகம் தான், இருந்தாலும் சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கிற என்ன மாதிரி அரசாங்க ஊழியனுக்கு ஐஆர்எஸ் கொடுத்துதானே பொண்ண கரையத்த வேண்டி இருக்கு. சார், உங்களை யாரு அப்படி இப்படி சம்பாதிக்க வேண்டான்னு சொன்னது? ஐயா, நானு 4 பொண்ணுகளை கரையேத்திருக்கேன், 2 பையன்களுக்கு கிராண்டா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கேன், எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சிட்டேன். ஆனாலும் இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்கு. சார், உங்க சாமர்த்தியம் எனக்கு வருமா சார்? இல்லைனாலும் வாய் கொழுப்பு குறையல. சார், அந்த பிஆர்எஸ் பணத்தை எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க சார். செஞ்சாத்தாயா எனக்கும் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், நானும் வாங்குற சம்பளத்துக்காக ஒரு கையெழுத்தாவது போட்டதா இருக்க வேண்டாமா? பாத்தீங்களா சார், இன்னைக்கு ஒரு நாளாவது மனச்சாட்சியோட கையெழுத்து போடலாம்னு நினைச்சேன், அதுக்கு இந்த பேனா ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரி, இதுக்கெல்லாம் உங்க பேனாதான் ஒத்துழைக்கும். நீங்க போய் உங்க பச்சைமை பேனாவை கொடுத்து அனுப்புங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புறேன். ரொம்ப நன்றி சார். இல்லப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்திருக்கம்மா. அதனால தான்ப்பா வேண்டான்னு சொல்றேன். என்னம்மா சின்ன புள்ள மாதிரி? அம்மா, இத மாதிரி ஒரு நல்ல இடம் அமையாதும்மா. வேலையும் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு என்னையும் அனுப்பிட்டு தனியா எப்படிப்பா இருப்பீங்க? தனியாவா? என்னம்மா நீ, பென்ஷன் வாங்க போறேன், பேர பிள்ளைங்களை தூக்கி கொஞ்ச போறேன், அதை விட என்னம்மா வேலை? அப்பா, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு நினைக்கிறேன்ப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. அவசரப்படுறனா? நல்ல புள்ளம்மா நீ, அவசரப்பட்டா என்ன, நல்ல காரியத்துக்காக தானே அவசரப்படுறேன்.
என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஜெகா வந்து நிற்கிறான். கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை போட்டு தள்ளுங்க. நாங்களும் ரவுடி தானா? பத்தாததுக்க போலீஸ் ட்ரெஸ் வேற குடுத்துக்கிற, கவலே படாத தில்லா போயினேருன்னா எங்களை மீறி ஒரு பையன் மேல வர முடியாது தெரியுமா? ஐயரு வரணும்டா. அந்த ஐயரு முதல்ல வந்துருவாருல? ஐயரு தான்டா முதல்ல வருவாரு. டேய் வேற ஒண்ணும் இல்லடா, முதல்ல வரால விட்டுறோம், ரெண்டாவது வரால போட்டு தள்ளிடுறோம். என்ன ஒருவேளை முதல்ல ஜெகா வந்து ரெண்டாவது ஐயர் வந்துட்டா? என்னையா நீ வேற கன்ஃபியூஸ் பண்ற, குழப்புறான. சரி விடு, இப்ப என்ன முதல்ல வர ஆளே போட்டு தள்ளிடுறோம், ரெண்டாவது வர ஆள விட்டுருவோம். ஒண்ணு ரெண்டு முக்கியம் இல்லடா, ஐயரு தான்டா முக்கியம். இப்ப என்ன ஓணுன்ற உனக்கு, ஜெகா வரக்கூடாது மேல, ஐயரு ஓணும், அவ்வளவுதானே? போய் நேரு பாத்துக்கலாம். ஓகேடா. ஜெகா வந்துருவான்ல? கண்டிப்பா வருவான். ஒன்னும் தெரியாது என் பையன் அப்பாவி, அவன் இந்த மலை மேல வச்சு தாலி கட்ட பாக்குறான். தடுத்து நிறுத்துங்க, இல்ல தாலிய புடிங்கிருங்க. ஒரிஜினல் தமிழ்நாடு போலீஸா நிக்குது? நான் தான் சொன்ன, அவருக்கு இருக்கிற பவருக்கு மிலிட்டரி வளர்ந்து நிறுத்தி போடுவான். துப்பாக்கியோட என்னடா இது, உண்மையாலுமே நாலஞ்சு போலீஸ்காரங்க வர மாதிரி தெரியுது. நீங்க ஜகாவா ஐயரா? போலீஸ். நாங்களும் தான் போலீஸ். மேம் அந்தரும் ஆந்திரா ஸ்டேட் போலீஸ். எப்படி நம்புறது? விஜயசாந்தி செப்பிந்தி சிஎம் ராஜசேகர நாயுடு அண்ணருக்கு போன் செஞ்சாரு. நம்மள வந்து இதோ ஐஐடி காடு. வணக்கம்டி. மொத்த நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 25 பேர் காரு. பாக்கி டக்கில சொல்லி எல்லாம் மலை விட்டு கீழே இறங்குங்க. ஆந்திரா போலீஸ் அண்ணா டக்க பண்ணீங்க. கம் அல்லாரே கீழே ரெண்டி. ஜெகா அசத்தற கண்டு காத அப்பப்ப வீர தானா வரும். எனக்கு வள்ளியா? பைசன் 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 பைசன். ஐயா யார் இதெல்லாம்? டேய் பார்த்தா தெரியல, நாங்க எல்லாரும் உண்மையான போலீஸ். மொபைல் லட்சுமிடா. ஆந்திரா போலீஸ் கெட்ட போட்டு மலையேறி வந்தான். உனக்கே நல்லா இருக்கா? ஆமா, இது எத்தனை கல்யாணம்? ஜக 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 செம்ம பார்ட்டி. எவ்வளவு துட்டு தெரியுமா? கண்டுக்காம விட்டுறேன், அப்படியே சைலண்டா செட்டில் ஆயிருவேன். விளையாடுறியா? உங்க ரெண்டு பேரை பிரிக்கிறேன்னு சொல்லி பார்ட்டி கிட்ட நிறைய துட்டு வாங்கிட்டேன் தெரியும்ல. ஜகா ஜகா அவன் எவ்வளவு தரனோ அதை விட டபுள் மடங்கு நான் தரேன். அவன் எப்படி அதை கிட்ட சேர்த்து வச்சிரு. ப்ளீஸ் ஜகா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. சொல்றோம்ல போப்பா போப்பா. ஓகே டன். ஓகே டன். ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. அப்பா சென்னை ஜெர்சிக ஆசைப்படுது, வாழ்ந்துட்டு போட்டு. ஐயோ வேண்டாம் ஜகா, கட் பண்ணிடணும், ராங் கனெக்ஷன். சரி தெரியுது, உன் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ஐயோ பணத்தை கொடுக்க வேண்டாம், நான் அதிகமாகவே தர்றேன். நீ வா, விளாவரியா சொல்றேன். ஜகா அந்த லட்சுமி கார்ல நானும் போயிருக்கிறேன். அடைச்சி ஜகா ஜகா, அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி சொல்றியா? எப்படி நியாயம்? சரியா வருமா? ஆந்திரா போலீஸ் சார் நியாயம் பேசிட்டு இருக்காங்க. தெரியல சார். எங்க அப்பா குழப்பானே, தம்பி இருதரப்பு வாதங்களையும் தீர விசாரிச்சு இந்த கல்யாணம் நடக்காது. அப்பாவை தப்பா சொல்லக்கூடாது. அவ உனக்கு அம்மா மாதிரி. வேலையை காட்டல நீ, ஆனா எனக்கு வேணும்.
சத்தியமா கல்யாணம் நடக்காதா உனக்கு? ஏன் நடக்காத உயிரோடு நடக்காதா? நீ சத்தியமா இந்த கல்யாணம் நடக்கல, அப்ப நான் இப்ப உன்னை கொலை பண்ணிடுறேன். சாவடி சொல்வேன் நீ பார்க்கலாமா? நாசமா போயிடுவானா? எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். கோடி கோடியா பணம் கொட்டி இருக்குமே, எல்லாம் போச்சு. இந்த ஜக நாசமா போயிடுவான், நல்லாவே இருக்க மாட்டான். ஐயோ புலம்ப விட்டானே. அப்பனும் புள்ளையும் கட்டி போறேன்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்கானுங்க. உனக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க. நான் வேற மாப்பிள பாத்தேன். டேய் த பார், எனக்கு மாப்பிள யாரும் கடிக்கல, நீதான் எங்க கழுத்து தாலி கட்டற, புரிஞ்சதா? ஆ வந்துட்டேன், நான் தான் லேட்னு நினைச்சேன். நீங்க அம்சமா ரெடி ஆயிட்டீல். ஆ இன்னும் மாப்பிள ரெடி ஆவலையே. ஆ வந்தத சொல்லுங்க. ஏய் தாலி கட்டியா? மங்கள்யம் தந்துளான். ஆ என்னடா இருக்கு, என்னடா லட்சுமி? பொன்னியம்மன் கோயில் திருவிழாக்கு நீ நானும் எல்லாரும் போயிட்டு சரகு போட்டிய நம்பன்னு விட்டு வந்துட்டீங்களே, மறந்துட்டியா? என்ன மாமா, நாம இருக்கல? ஆமா உள்ள போய் பாய் எடுத்து போட்டு இப்படி பத்துட்டு காலில் போன்னு சொல்லிச்சுப்பா. தங்காச்சி தங்காச்சின்னு நல்லாதான் மாமு பழுவின் இருந்தது. சரி மேட்ரு சொல்லுடா. கபால்னு பத்து நிமிஷம் கழிச்சு மழை வந்துச்சுப்பா. கதவு தந்துன்னு வெளியில வந்து மயில எப்படி நஞ்சுங்கிறேன்னு கேட்டதுப்பா. தங்காச்சி தங்காச்சின்னு நல்லாதான் பழுவின் இருந்தது. ஒரு மேல கைய வச்சிருப்பா. என்ன அண்ணாத்த உடம்பு இப்படி கொதிக்குதேன்னு கேட்டதுப்பா. மருந்து ஏதாவது தடையினியான்னு கேட்டுச்சு. மேலுக்கு போட்டுக்கலாமா உள்ளுக்குதான் போட்டுக்கினேன்னு. இதோ இருந்து ஏதோ ஒரு களிமை கொண்டாந்து நெத்திலயே நெஞ்சா கூட்டிலயும் தடுவிச்சுப்பா. தங்கச்சி தங்கச்சின்னு நல்லாதான்ப்பா பழி நின்றுது. மேட்ரு என்னடா? எங்க விட்ட? அதான் நெஞ்சாங்கூட்டில விட்டுல. நீ தான் கரெக்டா ஃபாலோ பண்ணி கபால்னு பெச்சுட்டு எடுத்து போத்துச்சுப்பா. இப்பதான் தெரிஞ்சதாடா உனக்கு நான் வந்து நேரமாச்சுடா. உனக்கு என்ன அதான் கேக்குறேன்? வீட்டுல ஒரு தினம் வாடகைக்கு வச்சிருக்கேன். அவன் என்னடா, பதினாறு வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கணும் ஏதோ பண்ணிக்கணும் கிடக்குறான். பகல் ரெண்டும் பாக்காம ராத்திரி ரெண்டும் பாக்காம கண்ட பயல் எல்லாம் வந்துக்கணும் போய்க்கணும் கிடக்குறான். வாடகையும் தர மாட்டேங்கிறான். வப்பாட்டியும் வச்சிருக்கிறான். அதையும் தர மாட்டேங்கிறான். அந்த கஷ்டமா எல்லாம் எனக்கு எதுக்குடா? ஏட்டா என் வயசரிச்சல கிளப்பாதுறான். அவன் அடிக்கிற கூத்துக்கெல்லாம் கரண்ட் பில்லு நான் கேட்டுறேன்டா. என்ன மா?
அண்ணன் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏண்டா படுத்துக்கிட்டு இருக்கிறவனை போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு போய் சொல்றியாடா? சின்ன வயசுல அண்ணன் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, வாய்ப்பே கிடைக்கல. அந்த புத்தகத்தை எல்லாம் தலைக்கு வச்சு படுத்திருக்காரு, ஆட்டோமேட்டிக்கா தலைக்கு ஏறிடுமில்ல. அண்ணனுக்கு படிப்பு ஏறிக்கிட்டே இருக்கு, அவரை இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது சரிடா, உங்க சம்பளத்தை நான் தெரிஞ்சுக்கிறது, அத சொல்லுடா. 50,000 சம்பளம் பேசி 25,000 அட்வான்ஸ் வாங்கி அனுப்பு. உங்களால படுத்துங்களடா, படிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கான். நேற்றுக்கு சாயந்தரம் 8 மணி வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணான்னு ஃபீல் பண்ண. நாளைக்கு 24 மணி நேரமா இருக்கு. தமிழ், தெலுங்கு, இந்தி, ஒரிசா, மலையாளம், கன்னடா, பெங்களூர், ஏன் எல்லா லாங்குவேஜ்லயும் நீ தான் நம்பர் ஒன் நடிகை. நான் தான் நீ யாருக்கும் நீ மாட்டாம பாதுகாக்க சொன்னா நம்ப மாட்டேன். உன்னை சந்திச்ச இந்த 3 மாசத்துல என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு அது தேவையும் இல்ல. டாலி இப்ப நான் கவிஞன் ஆயிட்டேன். கழுத்துருவாமல்ல அண்ணன் சொல்றேன். உன்னை பத்தி எழுதுறேன் பாரு, அது கவிதை. அரசாங்கம் விழுந்துன்னு வச்சுக்கோ. பல அவனுக்கு நான் சிக்னல் போட்டு தூக்கினேன். எனக்கு தேவையே இல்லை. சொல்ற நீ எப்பவுமே வீட்டுல இருந்தாலும் சரி, ஹோட்டல் இருந்தாலும் சரி, சிக்னல்ல நின்னாலும் சரி, சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். டிராபிக் ரூல்ஸ் மட்டும் கரெக்டா இருப்பேன். அப்படியே இல்ல அப்படின்னா டார்லிங், இப்ப கூட பாரு, ஒரு ஓரமா சேர் போட்டு உட்காந்து உன் கூட பேசிக்கிட்டு இருக்க. என்ன யாருன்னு நினைச்ச? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிண்ணே, உனக்கு ஒண்ணு இல்லையா? ஹலோ, சிக்னல் கட் ஆயிடுச்சா? ஹலோ, ஏய் கட் ஆனது அந்த ஸ்பீக்கர் இல்ல, இந்த ஸ்பீக்கர். நானும் கேரிய விளையாட வரேன்டா, நிறைய காசு வச்சிருக்கேன். இது பார், அதனால வீடு ஏசி பண்றோம். எங்களுக்கு மேலதான் வேலை. யோ, எங்க இருக்க? எங்க தலையனுக்கு பூ உங்களுக்கு அலோனியாட்ட வேணாம். சீக்கிரம் வாங்கடா.
உடம்பு நல்லா வந்து எதுக்காவது மகாஜனங்களே, உங்களுக்கும் ஏதாவது வீடு காலி பண்ணணும்னா நம்ம ஜெகாட்ட சொல்லுங்க, சுத்தமா காலி பண்ணிடுவோம். அம்மா, என்னம்மா இங்க வந்துட்டீங்க? டேய், காலையில பெருசு போன் போட்டு உன் மகனை மட்டும் கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வான்னு சொல்லிச்சு, அதான் வந்திருக்கேன். அம்மா, ஆளுங்கட்சியில இருந்துட்டு எதிர்கட்சிக்காரன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பத்திரிக்கை டிவிக்காரங்க பாத்துற போறாங்க. டேய் போடா, எதிர்கட்சியா இருந்தாலும் அவரு நம்ப ஜாதிக்காரடா. அப்பா தலைவர் கூப்பிடுறாருன்னா அரசியல்ல ஏதோ ஆட்டிய போட போறாரு தாண்டா அர்த்தம். அதுக்கு ஏமா என்ன கூட்டிட்டு வர சொன்னாரு? அந்த இடம் தாண்டா எனக்கும் புரியல. வணக்கம் தலைவர். வணக்கம். வணக்கம். கீழே உட்காரு, வர்றேன். அப்படியே சாஞ்சிட்டா நீ கட்டிக்க போறமா புள்ள? கிராண்ட்பா, நீ இங்க இவரை கட்டிக்க சொன்னா நான் கட்டிக்கிறேன். கூப்பிடுறது பொண்ணு இல்லடா, பல கோடி ரூபாய் சொத்து. தலைவரு என்ன வச்சு அரசியல கவுத்துடலாம் பாக்குறாரு, நான் அவரையே கவுத்துடுறேன். அம்மா,
அவன் ரொம்ப கூச்சப்படுறான். நீ போய் எல்லாத்தையும் சுத்தி காமிமா, கூட்டு போ. நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது மாதிரி ஆட்சி மாற்றம் வந்துட்டா பரவாயில்ல. ஒருவேளை ஆட்சி கவுந்துச்சு ரெண்டு பேருமே மாட்டிப்பீங்க, அதை பாத்துங்க. அப்பவும் இப்ப இருக்கிற சிஎம் கூட்டணிக்காக எங்க கிட்டதான் கும்பிடு போட்டு நிக்கணும். இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? ஐயா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தேர்தல் நேரத்துல ஓட்டு கேட்க போனீங்கன்னா ஜனங்க தப்பா பேசுவாங்க. ஜனங்க பேசட்டும், நீ பேசாத, உள்ள போட. என்ன உள்ள போச்சுலயாச்சு, நீங்க பாத்துங்க. யாரு ஜனங்களை பத்தியே பேசிட்டு இருக்கான்? நாம தான் ஜனங்களை பார்க்க போறப்ப ஜாதி பிரச்சனை எடுத்துக்கோம். இல்ல தம்மா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சிய கவுத்துருவோம். அரசியல் சாமர்த்தியம் எவனுக்கும் வராதடி. என்ன தலை சுத்துது, வீட்டையே கவுத்துட்டாளா? இவ நாட்டையே கவுத்துருவாளே. என்ன கண்ணா, ரொம்ப சோகமா? ஏமா, நான் ஜெகதீஸ்வரி கேட்ட, நீ வேற ஏதோ ஈஸ்வரி காட்டுற. ஓமா டேய், இங்க பாருடா, இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த அம்மாவுக்காக அந்த அன்பரசிக்கு தாலிய கட்டு, உன் இஷ்டத்துக்காக அந்த ஜெகதீஸ்வரி வேணா வச்சுக்கோ. ஏன் இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? டேய் டேய் டேய், எந்த குடும்பத்துல வந்து என்ன வார்த்தை பேசுற? சொல்லும், இங்க பாருடா, நீ நல்லா இருக்கணும்னு அம்மாக்கு ஆசை இருக்காதா? நீ நல்லா இருக்கணும், கோடீஸ்வரனா வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற. சரின்னு சொல்லுடா. அங்கேயும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடக்குது போல இருக்கே. செல்ல குடுறா, நீ நினைச்சதுதான் பண்ணுவேன். விஆர்எஸ் பணத்தை வச்சு தானே கிருஷ்ணமூர்த்தி கல்யாணத்தை பண்ணுவாரு. ஹலோ, எல்வி கண்ணன் தாசில்தாரா? யார் பேசுறது? நான் தான் எம்எல்ஏ சித்தமங்கலம் முத்தம்மா பேசுறேன். அம்மா சொல்லுங்கம்மா. நம்ம கிருஷ்ணமூர்த்தியோட விஆர்எஸ் ஃபைல் என்னாச்சு? அந்த பர்టిక్యులர் பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் டேபிள்ல தான் இருக்கு? உன் டேபிள்ல தான் இருக்கா? சாதாரணமா விஆர்எஸ் பண்ண வரணும்னா எத்தனை நாள் ஆகும்? முறப்படி அனுப்பிச்சா ஒரு 3 மாசம் ஆக்கிடுவேன். இப்போ உங்க சம்பந்தி விஷயம் வேற, 3 நாள்ல அனுப்பிச்சிரறேன். அப்போ அந்த ஃபைல் அங்கே இருக்கட்டும். அம்மா என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிக்கலையா? வேண்டாம், அது நடக்க வேண்டாம். அது எப்போ உங்களுக்கு பிடிக்கலையோ அது நடக்கவே கூடாது. ஏன் டேப்ல விட்டு இந்த விஆர்எஸ் பேப்பரை நான் மூவ் பண்ண மாட்டேன். அப்படியே உங்க கையில ஏன் பேப்பர் ஒண்ணு இருக்கு, அதை கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி விட்டீங்கன்னா அதை முடிச்சிடுறேன். நீங்க செய்வீங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. என்னடா, நமக்கு ஒரு கையெழுத்து வேஸ்டா போயிருமோன்னு நினைச்சேன். அதப்படி இது என்ன விடலாம், ஸ்டடியா இருக்கு சார். ஒரு கதை வடிச்சா இன்னொரு கதவு திறக்கும் சார். உங்களுக்கு திறக்காத கதை உண்டா? நீங்க வாங்க சார். அவரு எனக்கு ரொம்ப வேண்டியவர். கணேசன் நீங்க தானே? ஆமா சார். சேர்ஜி உங்களை உள்ள வர சொன்னாரு. சரிங்க, வாங்க. வாங்கோ கணேசன், வாங்கோ. வணக்கம் சேட், நான் சொன்ன டெப்டி தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி இவர் தான். வணக்கம். நமஸ்தே. கணேசன் போன்ல சொன்னாரோ, என்னாச்சு உங்க விஆர்எஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியே கிடைச்சிடும்னு தாசில்தார் தான் சொன்னாரு. ஆனா அவரே இப்ப 3 மாசம் ஆகும், வேற ஏற்பாடு பண்ணிக்கன்னு சொல்றாரு. அதனாலதான். சரி சேட்டு, என்ன பண்ணும் கணேசன்? கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. விஆர்எஸ் பேப்பரையும் தர சொல்றேன். அப்புறம் நீங்க எப்படி எழுதி கொடுக்க சொல்றீங்களோ அதே மாதிரி எழுதி கொடுக்க சொல்றேன். சேட்டுக்கு அதெல்லாம் பத்தாது. ப்ராப்பர்ட்டி சூரிட்டி தான் வச்சிருக்கதா? ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து, வீடு எல்லாம் இருக்கு சேட்டு. நான் பத்திரம் எதுவும் எடுத்துட்டு வரலையே, எனக்கு அர்ஜென்டா பணம் வேணும் இப்போ. சேட்டு பணம் கொடுக்கறான். நான் கொடுக்கற எல்லா பத்திர டாக்குமெண்ட கையெழுத்து பண்ணும். உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே எல்லா டாக்குமெண்ட ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடணும். டேக்கே, கண்டிப்பா அப்படி செய்யணும் சேட்டு. 1 மினிட் இருக்கும். ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறாருப்பா. சும்மா இருங்க சார், உங்களை விடவா.
இந்த ஒயிட் பேப்பரோ பத்திரமோ எல்லாத்துலேயும் வரிசையாக கழுத்து போடுங்க. அப்பி இந்தாங்க இதில் 5 lakhs பணம் இருக்குது, என்னி பார்த்துக்குங்க. ஆமா இதுல எவ்வளவு இருக்கு? 2 lakhs. 2 lakhs? 2 lakhs தானான்னு கேட்டேன். இவ்வளவு துட்டு வச்சு என்ன பண்றது? பிரச்சனை வந்தா நம்மளும் கச்சி ஆரம்பிக்கலாம்ல. பாணியில போட்டு வை. இப்படி குடு, இப்படி குடு. என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நம்ம கட்சி உறுப்பினர்கள் தான், சும்மா சொல்லுங்க. சகா, என் பிள்ளைக்கும் டெப்டி தாசில்தார் பொண்ணுக்கும் விடிஞ்சா கல்யாணம். பொண்ணு ஓடி போயிருச்சா? ஓடி போயிருந்தா பரவாயில்லையே, ஒழிஞ்சு போட்டேன்னு விட்டுருப்பேனே. அந்த பொண்ணுக்கு பல பேரோட தொடர்பு இருந்ததா, அந்த விஷயம் இப்பதான் எங்களுக்கே தெரிய வந்தது. எம்எல்ஏ மாதிரி பெரிய குடும்பங்கள்ல வாழ்க்கப்பட்டா சொத்து சொகத்தோட சொசைட்டிலயும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும்னு பக்காவா பிளான் பண்ணி எங்களை கவுத்துட்டா. இப்ப நாங்க என்ன செய்யணும்? பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பத்னி வேஷம் போட்டு இத்தனைக்கும் காரணமா இருந்தாலே அந்த ஜெகதீஸ்வரி கல்யாணத்தை நிறுத்தணும். உங்களுக்கு இருக்க செல்வாக்கு நீங்களே பண்ணிரலாமே. உண்மைய கூட அரசியல்வாதிங்க சொன்னா ஊர் நம்பறது இல்லையே, எல்லாரும் பொம்பளைங்களுக்கு சப்போர்ட் நிப்பாங்க. ஜகா, இப்படி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா என் சொந்தக்காரவங்களும் ஜாதிக்காரவங்களும் என் முகத்துல காரி துப்பிடுவாங்க. சொன்னு தெரிஞ்சா என் அரசியல் வாழ்க்கையே அழிஞ்சிடும். அதெல்லாம் அழியாம நான் பாத்துக்கிறேன். உங்க பையனை மாப்பிள்ள குளத்துல கல்யாணம் பண்றது கூட்டி வந்துருங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. அப்ப நான் வரேன். வணக்கம். நிறுத்தி விட்டு பாட்டுக்கு போலாமா? இந்த மப்பா போய் நடந்து போ. நம்ம பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க. வாங்க வாங்க. என்னங்கடா தெரியுமா? ஒரே பொண்ணுடா, வேலை சொத்து எல்லாத்தையும் கல்யாணம் தானே. விட்டுடுங்கடா, விட்டுடுங்கடா. எனக்கு ஒரே பொண்ணுடா, ஒரே பொண்ணுடா. ஒரு பொண்ணை தான் பெற்ற, சரி, அதை ஒழுக்கமா வளர்த்தியாயா? என்ன சொல்லிட்டு போற பாத்தியம்மா? அம்மா, எல்லாம் போச்சம்மா. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சம்மா. அவங்கெல்லாம் யாருப்பா? ஒரு பொண்ணத்தான் பெத்த, சரி, அதை ஒழுக்கமா வளர்த்தியாயா?
கேவலப்பட்ட குடும்பம் வாயா. ஏறுவாக்கா சாகாரோ அட எங்களுக்கெல்லாம் முதலாளி, அட எங்களுக்கு நாங்களே தொழிலாளி. ஏதைனா எல்லாகைனா எப்படினா போறானா கொடக்கா, எக்கட எக்கட எது கிடைச்சாலும் அக்கட அக்கட அனுபவிடா, செகாவிடே அவிடே எடுத்துடா. சாம்பாடு பேடா நமகே நாவே எஜமானா, அது எங்களுக்கு நாங்களே தொழிலாளி. குட்டைய குழப்புனா தான் மீன் கிடைக்கும், தம்பி தேன் கூட்டுக்கு தீ வச்சா தான் தேன் கிடைக்கும். ஆத்துக்குள்ள முங்குனா தான் சும் கிடைக்கும், தம்பி பூத்து தண்ணி ஒன்று குடிச்சா வெத்திக்கும். மழை வேஞ்சாக்கா நனைஞ்சிக்கணும், நல்ல தரிசனம் கிடைச்சா ரசிச்சுக்கணும், காற்றுள்ள போதே தூத்திக்கணும், புயல் அடிக்கிற போதே காஞ்சிக்கணும். பணம் கையில இருந்தா தெம்பிருக்கும், சேட்டா கண்ணு குட்டிய நக்க விட்டா தான் பாத்துருக்கும். பொண்ணு மேல கண்ண வச்சா பொழப்பு கெடும், அண்ணே புள்ளி ராஜா இல்லாத போனா சுவரும். பணம் இருந்தா தான் பொருட்காட்சி, கையில் பைசா இல்லாட்டி பரதேசி. பதுக்கி வச்ச பணம் வீணாச்சு, அத பறக்க விட்டா சொல்லு நமதாச்சு. ஏறுவாக்கா சாகாரோ அட எங்களுக்கு இல்ல முதலாளி, அட எங்களுக்கு நாங்கள் தொழிலாளி. ஏதைனா எல்லாகைனா எப்படினா போறானா கொடக்கா, எக்கட எக்கட எது கிடைச்சாலும் அக்கட அக்கட அனுபவிடா, செகாவிடே அவிடே எடுத்துடா. ஜெகதல பிரதாப வீர பத்ர ஞான தேசிய கருமாரி கந்தப்ப சிவசிங்கார வேல வருஷநாட்டு வேங்கவன் மதுர மதன கோபால ஜவ்வாது சாமுண்டீஸ்வரன் என்கிற ஜகா நீதானடா?
மேல ஒரு கேஸ் இருக்குடா. என்ன கேஸ்? என்ன கேஸா? கற்பழிப்பு கேஸ். ஜெகதீஸ்வரிங்கிற பொண்ணை ஏமாத்தி லாட்ஜ் கூட்டு போய் கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து கற்பழிக்கல சார். கற்பழிக்கல சவப்பழிக்கல அப்பப்ப காசு கொடுத்துட்டு போயிட்டு வரான். எஸ்ஏவே கைகளை போட்டுதான் இப்ப இந்த பிள்ளை மாட்டிட்டான் சார். இது எஸ்ஏன்னு சொல்லிடாதீங்க. இன்ஸ்பெக்டர் நான் இப்பவும் சொல்றேன், நான் எவளையும் ரேப்பும் பண்ணல கீப்பும் பண்ணல. எவைய மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? வெளியில எங்க சாப்பிட போயிராதீங்க, அங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க, இப்ப பேசுவாங்க. நமக்கு பயமா இருக்கு, வாயில ஊட்டியா விட்டுரு. என்னடா நீங்க எல்லாம் ஜகாவோட ஆளுங்களா? என்ன கெலாட்டா பண்ணீங்களாமே? ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாம நாங்க உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு. என்ன விஷயம்? ஏதாண்ண போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுமா? நீங்க தான் அப்படியா கொண்டு வரணும்? நான் சொன்ன வேலையை மட்டும் அவன் பண்ணியிருந்தான்னா நானே அவனை வெளில கூட்டு வந்திருப்பேன். ஆனா அவன் இன்னொன்னும் சேர்த்து பண்ணான். என்னன்னு தெரியுமா? என்ன? எந்த பொண்ணாவது தன்னை ஒருத்தன் கெடுத்துட்டதா வெளியில சொல்லுவாளாடா? சொல்லுவா. ஏன்னா இவன் ஏற்கனவே பல ஆண்களோட தொடர்பு உள்ளவமா? வேணா வேணா, ஒரு பொண்ண பத்தி அபாண்டமா சொல்லக்கூடாது. ஏன் நீங்க எல்லாம் யாராவது பாத்தீங்களா? நாங்க எங்கம்மா பார்த்தா? நீங்களும் உங்க பையனை பாத்துட்டு வந்து அண்ணன் கிட்ட சொன்னீங்க. மரியாதையே போயிடும். போய் நல்ல ஒரு வக்கீல பாருங்க. தேவையில்லாம எம்எல்ஏவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காம. அம்மா வாங்கம்மா போலாம். போங்கடா போங்க போங்க. அவளே சொல்லிட்டா நல்ல வைக்கலா பாத்து கல்யாணத்துக்கு நிறுத்தங்க மட்டும்தான் அந்த அம்மாவும் அந்த பையனும். மத்தபடி ரேப்புக்கும் எம்எல்ஏக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவான். ஓகேவா? சின்ன பையன என்னடா சொன்ன? கையேடு ஏமா பயப்படுறீங்க? எங்க அண்ணன் வெளி வந்துட்டார்னா எங்க உயிரே போனாலும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். நம்ம தொழில் பக்தி பத்தி எடுத்து சொல்லுங்களேடா. எங்க உயிரே போனாலும் சரி சரி. ஹலோ, அட்வொகேட் பலபால சுப்பிரமணியமா? பலபால சுப்பிரமணியம். யாரு பாப்பா? நான் தாயா, எம்எல்ஏ சித்தமங்கலம் முத்தம்மா பேசுறேன். அம்மாவா? அம்மா. அங்க அந்த ஜகா வெளியில ரிலீஸ் ஆனாதான் நான் இங்க ரிலீஸ் ஆக முடியும். முதல்ல அவனை வெளியில எடுக்கிற வழியை பாரு. ஆஜராக போறேன், ஹை கோர்ட்டே அதிர போகுது. கிழிச்ச சீக்கிரம் வச்சிருக்கிறத காமிச்சேன், நீங்க தரந்தே ஆகணும். ஏன்னா கோர்ட் ஆர்டர் அப்படி. 704 சார் சார், நீங்க அவசரப்பட்டு பப்பரப்பான திறந்துடாதீங்க. உள்ள தம்பி உருமிக்கிட்டு இருக்கான், திறந்தீங்க குபீர்னு பாஞ்சிருவான். என்ன பண்ணுறீங்க நீங்க? ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா
நான் அஞ்சு நிமிஷம் தம்பி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். போய் பேசுங்க போங்க. தம்பி, போலீஸ் சொன்ன கஸ்டடியில எடுத்துச்சு, நான் உன் இஷ்டப்படி பெயில் எடுத்துட்டேன். முதல்ல இதை திறந்த விட சொல்லுங்க. திறக்கவும் சொல்றேன், விடவும் சொல்றேன். அதுக்கு முன்னால கோர்ட் அடிக்கோடிட்ட சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிடுறேன். தம்பி, உனக்கு கிடைச்சிருக்கிறது கண்டிஷனல் பெயில். கான்ஸ்டபிள் ஐயா, பின்னால ஏதாவது ஓபன் பண்ணிட்டு வீட்டை திறக்கிறேன் ஐயா. வெரி குட். கண்டிஷன் நம்பர் ஒன், எக்காரணம் கொண்டு அந்த பொண்ணை நீ மோப்பம் பிடிக்கவும் கூடாது, அவ இருக்கிற பக்கம் போகவும் கூடாது. கண்டிஷன் நம்பர் டூ, காலையில எழுந்த உடனே பாத்ரூம் போறதுக்கு முன்னால நீ ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்த போடணும், அதுக்கப்புறம் தான் அங்க இறக்கணும். இன்னும் இருக்கு கண்டிஷன் நம்பர் த்ரீ, அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி தான் நீ இருக்கணும். 49.75 கிலோமீட்டர் பரவாயில்லையா? எதுக்காக அந்த கால நீ கைய வைக்கிறேங்கிற? வெளியே எடுக்க வந்தவனை உள்ள வச்சுட்டு போயிட்டானே. போலீஸ், போலீஸ். 1 2 3 உள்ள வந்த உடனே இந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சே. போலீஸ், நினைக்காதீங்களா? கேடியா இருந்தா கேமரா செட் பண்ணி ரேப் எடுத்திருப்பான். இருடி, உனக்கு தீர்த்து விட்டுறேன். என்ன சார், எப்படி என் பிளான்? சூப்பர். நீங்க கொடுத்த கேஸுக்கு எவிடன்ஸே இல்லைன்னு பார்த்தேன், ஆனா பக்காவா ரெடி பண்ணிட்டீங்க. இனிமே அவன் ஜனாதிபதி கர்ணமோன கொடுத்தா கூட நடக்கவே நடக்காது, எஸ்கேப்பே ஆக முடியாது. அவனை கோர்ட்டு கூட்டி போறதோ உள்ள போடுறதோ எனக்கு முக்கியம் இல்ல, அதெல்லாம் அவன் ஜாலியா போயிட்டு வந்துருவான். அவன ஒரு நாய் கூட சீண்டாம நடு ரோட்ல நிக்கிறத நான் பாக்கணும். பாப்படி பாப்ப, ஒரு எம்எல்ஏவே சமாளிக்க முடியாம என்கிட்ட தள்ளி விட்டுருக்கான்னா எவ்வளவு பெரிய ஆப்பக்காரியா இருப்ப. அவன் அந்த தொழில விட்டே ஓடணும், சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணும் அது நானா நீயான முடியும். கேஸ நீங்க பாத்துக்கோங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். கேமரா அவனை வீட்டுலதான் வச்சிருப்பேன். நீ என்னடானா
ஒரு 5 சென்டிமீட்டர் கூட கேப் விடாம அட்டெம்ப்ட் டு ரேப் டபுள் டைம் பண்ணியிருக்கற. நான் ரேப் பண்ணல, கீப் பண்ணல வக்கீல். கீப் பண்ணாதான் பரவாயில்லையே, இது ரேப் ஆச்சே. என் தம்பி பேசாம இந்த கேஸ டீல் பண்ண என் ஃப்ரெண்ட் வாய்தா வரதராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தள்ளி விட்டுருவோம். இத ஜெப்ப மாதிரி ஆயிச்சு பூரா அவரே இழுப்பாரு. வேணும்னா அவரு பீச நான் கொடுத்து தொலைக்கிறேன், கலட்டி விட்டுருப்பார். யோ, ஒரு பொட்டச்சி என்ன கற்பழிச்சுட்டான், குழந்தைய கொடுத்துட்டான்னு இல்லாத முடியாதுன்னு சொல்லி கேஸ் போடுவா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். இதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? தம்பி, இப்ப கேஸ் முக்கியமா இல்ல ரேப் முக்கியமா? ரெண்டும் தான் முக்கியம். நீ கேஸ பாரு, நான் இவ்வளவு பாத்துக்கிறேன். என்னப்பா இது, ஏதோ தொகுதி பங்கீடு மாதிரி சொல்றேன். பெரிய ஏரியா எனக்கு, சின்ன ஏரியா உனக்கு இல்ல. ஆமா, இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே போறியே, இத சுருக்கி சின்னதா ஆக்கவே மாட்டியா? இப்ப என்னதான் பண்ண சொல்றேன்? நீ எதுவுமே பண்ண வேண்டாங்கிற, பேசாம ரோட்ல இந்த பம்பரம் விடுறது, கோலி குண்டு விளையாடுறது, இந்த விளையாட்டு மாத்திரம் நீ கவனிச்சுக்க, கேச நான் பாத்துக்கிறேன். சரி, பின்னால ஒண்ணும் கிடையில, நான் தான் கூப்பிட்டேன். ஏன் தம்பி, ரேப்ப டேப்ல பாத்தாங்கன்னு சொன்னிய, அதுல த தம்மா துண்டு கூட ஏன் ஃபிகர் வல்லிய? நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல என்னமா விசேஷம்? எங்க அப்பா இருந்த 16 நாள் காரியம். சரிமா. அம்மா, குத்து வளகாட்டம் கிரியே, உன்னையா அந்த ஜகா கெடுத்து போட்டா? உன்னை கெடுத்ததுக்கு நீயா அவனை ஜெயில புடிச்சு போட்டு, என் புள்ள பாதிச்சதுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே தாயி. என் புள்ளைய பாரு. நானும் ஜீவாவும் காதலிச்சேன், ஜகா எங்களை பிரிச்சுட்டான், போலீஸால அவமானப்பட்ட ஜீவா தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டான், உயிரை காப்பாத்திட்டோம். நீ ஏன் வீட்டுக்கு வந்துருவேன் இப்பவே வந்துற. நில்லுமா, என்ன சூட் கேஸோட டூர் கிளம்பிட்டியா? வீட்டை விட்டு போறேன். அதான் தெரியுதே, எங்க ஊட்டி போறியா, கொடைக்கானல் போறியா, டிக்கெட் வாங்கிட்டியா, கன்ஃபார்ம் ஆயிருச்சா, டிரைவர் அனுப்பணுமா, போயிட்டு வர்றேன்னு சொல்லாம போறேன்னு சொல்றிய? உங்க சகவாசமே வேணாம், மொத்தமா இந்த வீட்டை விட்டு நான் போறேன். நில்லுமா, ஒரு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டு போனா புருஷன் வீட்டுக்கு தான் போனோம், இல்லன்னா பொணமா சுடுகாட்டுக்கு தான் போனோம். நான் புருஷன் வீட்டுக்கு தான் போறேன். ஊர் அறிய ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுத்து தாலி கட்டுறவன் தான் புருஷன். எப்படி எப்படி ஒரு புருஷன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது, ஆனா ஒரு அப்பா எப்படி இருக்கணும்னு மட்டும் உங்களுக்கு தெரியல? இல்ல, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், ஆனா ஒரு பொண்ணை எப்படி வளர்த்துனுங்கறதா எனக்கு தெரியாம போச்சு. ஏனா நான் பெத்தது பொண்ணு இல்ல, மண்ணு. மண்ணுன்னு தெரியுதுல, அப்படியே மறிக்கிறீங்க? அந்த மண்ணையும் எவங்க இல்லையாவது கொடுத்தா என் தலையில போட்டுருவானே? உங்க தலையில வந்து விடியாது, போதுமா? அட, விடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. உள்ள போ. இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேன். நீ இப்படி வீட்டை விட்டு போறதும், நான் ஜெகா கிட்ட சொல்றதும், அவன் திருப்பி கொண்டு வந்து விடுறதும், இதெல்லாம் மறுபடியும் தேவையான யோசனை பண்ணிப்பாரு. எந்த ஜகாக்கு பயந்து இந்த வீட்டுல நான் முடங்கி கிடந்தனோ, அந்த ஜகாவியே ஜெயிலுக்கு அனுப்புன ஜெகதீஸ்வரி வீட்டுல போய் தங்க போறேன். அவங்க தான் என் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாங்க. முடிஞ்சா அந்த ஜகா கிட்ட போய் சொல்லுங்க. அப்பா, இப்ப எதுக்கு அவன் அடிச்சீங்க? அவன் தான் என்ன திருப்பி அடிக்க மாட்டான், ஏன்னா நான் போட்ட சோறும் கொடுத்த பணமும் அவன் உடம்புல நன்றியா ஓடிட்டு இருக்கு. என்னடா புதுக்கோழி, இவன யார் ஆட்டத்துல சேர்த்தது? நீதா? யாரா? குடுங்கடா, நான் காட்டு கத்தா கத்துற அப்பெல்லாம் கேட்காம ஒரு கோழி குண்டு உள்ள போட்ட உடனே கேக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு ரவுடின்னு உன்ன மறுபடி மறுபடி தேடி வர்றோம் பாரு. இல்லாம நீ விளையாண்டு இருக்கிறிய. அதானே என்ன அதானே, உன் மேல இருக்கிற கோபத்துல ஜெகதீஸ்வரி என் பொண்ண கடத்திட்டு போயிட்டான். ஏ பார், அவ விஷயத்துல எல்லாம் நான் தலையிடுறதா இல்ல, உன் பொண்ண நீயே போய் மீட்டிக்க போ. ஓஹோ, அந்த பொண்ண அந்த அளவுக்கு உன்ன பயப்படுத்திட்டா? அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன், வேற ஆளை பாத்துக்கிறேன். ஜகா, இது வரைக்கும் உன்னோட தவணை என்ன, இப்ப நம்ம தொழில விளையாடுறா. அண்ணா, இருக்கிற ரவுடி எல்லாம் தூக்கி உள்ள போட்டாங்க, நாம ஏதோ கோழி கிளி விளையாட்டு இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்காங்க, பழப்ப பாரு.
மாப்பிள்ளையோடு மீனா இப்ப என் வீட்டுல போலீஸ் பாதுகாப்போட பத்திரமா இருக்கா. உடனே அவ கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாகணும். ஏமா இப்படி அவசரப்படுறீங்க? மீனா எங்க வீட்டுல இருக்கிறதுனால ஜீவாக்கும் மீனாக்கும் ரொம்ப ஆபத்து இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் இப்ப சட்டப்படி செல்லாது. போலீசே பொம்பள பொம்பள போலீசே, நான் எந்த தப்பும் செய்ய வரல, என்ன ஒத்துருங்கோ. என்னோட வந்த நாலு நல்ல பசங்கள காணல, உங்க கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு பார்க்க வந்தேங்கோ. போலீசே போலீசே பொம்பள பொம்பள போலீசே, நான் எந்த தப்பும் செய்ய வரல, என்ன ஒத்துருங்கோ. என்னோட வந்த நாலு நல்ல பசங்கள காணல, உங்க கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு பார்க்க வந்தேங்கோ. போலீசே போலீசே பொம்பள பொம்பள போலீசே, நான் எந்த தப்பும் செய்ய வரல, என்ன விட்டுருங்கோ. நல்லவனாக நடிப்பவன் எல்லாம் நல்லவனாக கில்லிங்கோ, கெட்டவன் பேர் எடுத்ததுனால நான் கெட்டவன் இல்லைங்கோ. கில்லிங்கோ நல்லவங்கோ, எம்மாடி எமை 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 எம்ம விட்டுருங்கோ. நீ அல்வா கொடுத்து கல் தா கொடுக்கிற பம்மாத்து பேலே காட்டாதே, கிரிமினல் யாரு அக்யூஸ்ட் யாரு மூஞ்சிய பார்த்து தெரிஞ்சுக்குவோம். உன் பார்த்தா இங்க பலிக்காது, ஜல்சா எல்லாம் நடக்காது, எவளையும் கடத்த முடியாது. சிப்போடா புர்க்கி பயமா இருக்குது விட்டுருங்கோ, உங்க ஏரியா பக்கமே வரலீங்கோ. பயமா இருக்குது விட்டுருங்கோ, உங்க ஏரியா பக்கமே வரலீங்கோ. யூனிஃபார்ம் போட்டாலே நீங்க கத்தி மாதிரி நிக்கிறீங்கோ, கேப்டன் மாதிரி இருக்கிறீங்கோ. போலீச்சே 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 பொம்பள பொம்பள போலீசே, நான் எந்த தப்பும் செய்ய வரல, என்ன விட்டுருங்கோ. அடிய ஏட்டு அஞ்சலி மேல ட்ரஸ்பாஸ் 435 ராபரி 378 கிட்னாப் 361 அசால்ட் 364 போர்ஜரி 464 ரேப் 376 ல எஃப்ஐஆர் போட்டு முட்டிச்சு முட்டி தட்டி உள்ள தள்ளுடி. ஏய் அதுக்கு முன்னாடி நான் என் வக்கீல் ராஜாராமுக்கு போன் போட்டு 438 ஆண்டிஸ்பைட் பைல் எடுத்துருவேன்ல. அடங்க, நாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லி கோர்ட்ல ஆஜராகி எடுக்க விடாம பண்ணிருவோம்ல. ஓகே, உன் பூங்கையால அரெஸ்ட் ஆகி ரெண்டு நாள்ல 439 பெயில் மூவ் பண்ணி வெளியில வந்தாரண்டா கண்ணு. ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேன், நீ என்கவுண்டர்ல போட்டுருவேன். சினிமா பொம்மை பாக்கி இல்ல குண்டு இருக்குதுல சுட்டுருவேன். ஓடி போய் ரெட்டே டெட்டே டே, ஓடி போய் ரெட்டே டெட்டே டே, புழல் ஜெயிலுக்கு புது மாப்பிள்ளையா அனுப்பிடுவேன். இந்த படத்து டிக்கெட்ட பிளாக்ல வைக்கிறான், அவனை போயே பிடிச்சிருங்கோ. கிட்னிய அறுத்து பாடு நினைப்புறான், அவங்கள போயே அமைக்கிறங்கோ. உங்க வயர்லெஸ் அலருது அலருது அலருது, கிசமஸ் வந்துருக்கு வந்துருக்கு வந்துருக்கு, கேட்டையா கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு, ஐயோ போமா போ. போலீசே 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 பொம்பள பொம்பள போலீசே, நான் எந்த தப்பும் செய்ய வரல, என்ன போட்டுருங்கோ. என்னோட வந்த நாலு நல்ல பசங்கள காணலைக்கே, உங்க கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு பார்க்க வந்தேங்கோ. போலீசே போலீசே பொம்பள பொம்பள போலீசே, நான் எந்த தப்பும் செய்ய வரல, என்ன போட்டுருங்கோ. கட்டாத
போலீசே போலீசே பொம்பள பொம்பள போலீசே. சரி நல்ல பிள்ளையா போய் பாடு, உங்க அப்பா என் காலையில மாப்பிள்ளையோட வருவான், விடிஞ்சா கல்யாணம். போய் போடுங்க. என்னம்மா தூங்க விடாம தொந்தரவு கொடுக்கிய? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. போ போ, சீக்கிரம் ஆகட்டும். அப்பா சீக்கிரம் வாமா. டேய் நம்மள ஒரு டாக்டர் ரேஞ்சுக்கு இருக்கும்ல? இருக்காதப்பண்டா. டேய் கையில கிளவுஸ் போட்டுக்கோ, கோட் போட்டிருக்கோம், செரிஞ்சு வச்சிருக்கோம், கண்ணாடி போட்டிருக்கோம், நாமளும் டாக்டர் தான். ஓவரா பேசாதீங்கடா, ஓவர் டைம் வொர்க் நடக்குது, தூக்க கரத்துல உண்மையில போட்டாலும் போட்டுருவேன். முட்டையில ஆசிட்ட ஏத்துறீங்க? என்னமா கதவை அடைச்சுக்கங்க. அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்கிய, நீ அடிச்சுக்கம்மா. மனசு கேக்கல, குடிச்சிருந்தா குடல் வெந்திருக்கும் தெரியும்ல. என் கல்யாணத்தை நிறுத்தின நீ வெந்து சாகணும். ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு உன் அப்பா நினைக்கிறான். அதுக்கு நான் உதவி செஞ்சா அது உனக்கு தப்பா? எங்க அப்பனுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி ஒருத்தனோட வாழ்க்கைய அழிச்சிட்டியே, அவங்க செத்துக்கிட்டு இருக்கான். எவன் அவன்? என் ராசாக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் சரியா போயிடும். டேய் கொலகார பாவி, உன்னாலதான என் புள்ள
என்னப்பா வேணும்? ஜீவா எப்ப குணமாவா? சொல்ல முடியாது. சொல்ல முடியல போயா, வேற டாக்டர் கிட்ட பேசிக்கறேன். போற ஊசி வைற இல்ல. சும்மா படிக்க எவ்வளவு செலவழிச்சிருப்பாரு பாவம். அந்த பையன் எதனால அப்படி ஆனானே சொல்லுங்க டாக்டர். நடந்த ஆக்சிடென்ட்ல உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான்பா. சரி, இப்போதைக்கு உங்களால குணமாக மாட்டான். வாங்கடா போலாம். வரோம் டாக்டர். கமான் கமான். இந்த வேலைக்கு நான் போதும், நீங்க போய் நம்ம வாகனத்துல ரெஸ்ட் எடுங்க. போங்கடா. ஜீவா 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 சாப்பிடு ஜீவா. நானும் உன் நிலைமையை யோசிச்சுதான் பார்த்தேன். இந்த லூசு பயில கட்டிட்டு நீ என்ன பண்ண போற? நீ வா பேசாம என் கூட வந்துரு, கிளம்பு. நான் திருந்து என்னடி பண்ண போறேன்? சரி வா, நீ வந்து என் கூட ரெண்டு மூணு நாள் இரு, அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அப்புறம் தெரிஞ்சுக்க. என்னடி அப்படி வச்சிருக்கிற பெருசா வாடி? நீ வா. அறிவு இருக்காடி உனக்கு? அவன் சேது மாதிரி கிடக்குறான், அவனை போய் கூப்பிடுறாடி. ஏய், இந்த கொல கொலையா முந்திரிக்கெல்லாம் குத்தாது. சேர்த்து சொல்லுடி பொம்பளை பொறுக்கி. வெரி குட், நல்லாயிட்டானா? பாத்துக்க. டேய், அண்ணன் என்னடா செய்யறாரு? ஒண்ணுமே புரியல. இப்போ ஒன்னு சொன்னாரு, இப்போ ஒன்னு செய்யறாரு. ரொம்ப பயந்துட்டியாமா? வாழ ஒன்றும் பிடிச்சிட்டனா? இந்தாமா சாரி பாத்துக்க. ரொம்ப சாரிம்மா. எப்பா கூட்டு போய் ஒழுங்கா குடும்பம் நடத்து, போயிட்டு வாரு. நல்லா இருக்கு. ஏகப்பட்ட வைத்தியம் இருக்கு. பேரே வாங்க முடியல. டாக்டர் உன்னை பாராட்டிட்டாரு. இவனுக்கெல்லாம் உன்னை வாழ்க வாழ்கன்னு கத்துறானுங்க, அதுல அப்படியே உருகி போயிட்டியா? டே, ஆக்ட் கொடுக்குறியா? ஆக்ட்டு நான் உங்ககிட்ட பணம் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தேன்? டே, அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். என்னடா ஆளாளுக்கு ஆக்ட் கொடுக்குறீங்க? உங்க தொழில நேர்மையா இருப்பீங்கன்னு தானே பணம் கொடுத்தேன். எனக்கு பணம் வேண்டாம், பொண்ணு தான் வேணும். சார், உங்க பொண்ணும் அந்த பையனும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க சார். லவ் சார், நானே சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன் சார். நீ யாரா என் பொண்ணை சேர்த்து வைக்கிறது? நீ சேர்த்து வச்சா வா. நான் சேர்த்து வச்சாதான்டா வாழ்வாங்க. மாமா. ஆமா ஜெகா, என் பொண்ணுக்கு இவனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏதோ ஒரு மாப்பிள்ளைய கூட்டு வரேன்னு சொன்ன, கடைசியில பார்த்தா உன் கைத்தடிவே கூட்டு வந்து நிக்கிற. என் பொண்ணும் ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு முன் வரல. அதனால இவனை கை காலில் விழுந்து
கூட்டு வந்தேன்னு கரெக்ட் கரெக்ட் பண்ணிடுறேன். அப்ப அந்த அமௌண்ட் இதுல அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. காசுல கரெக்டா இருக்கிறேன். தம்பி உனக்கு மீனா மாதிரி பொண்ணு தானே வேணும்? மீனா கல்யாணமாவும் இருக்கா? நான் கட்டி வைக்கிறேன். அவ இப்ப இன்னொருத்தன் பொண்டாட்டா மாப்பிள்ள இப்ப என்ன மீனா தானே மாலை பண்ணும் பொண்ணா அந்த மாலையா பொண்ணா சார் இதாங்க சார் இதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீயா கூட இந்தாம்மா அப்படிமா இந்தாம்மா அப்படிப்பா சார் உங்க பொண்ணா வாழ்த்துங்க சார். காதலுக்காக காலையே குடிச்சான் அவனை கட்டிட்டு சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துட்டாரு மாலையை மாத்திக்கிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. அவனை அங்கிட்ட எடுத்துட்டு போங்கடா. டேய் மாப்பிள உனக்கு பொண்ணு தானே வேணும்? பா நாங்க கட்டி வைக்கணும் சார். பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போங்க சார். நிறுத்து நிறுத்து. எப்பா இந்த மொபைல் லட்சுமி வீடு எங்கப்பா இருக்கு? மொபைல் லட்சுமியா? மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். அவசரமா பேச அவளுக்கு அது கல்யாணம் ஆகுறதா? நீ வாடாமா இறங்கு மாப்பிள்ள. நர்மதா நீ பண்ற அலிச்சட்டத்துக்கு ஐடென்டிஃபிகேஷன் வர கொடுக்க. என்ன எஸ்கேப்பா? போ உள்ள போ. கரெக்ட் உண்மையை சொல்லு. பஜன கோயில் தெருவுல இருக்கிற பள்ளி வீட்டுக்கு தானே போன? எங்க அப்பு சத்தியமா யார் வீட்டுக்கு போலமா? சரி பள்ளி வீட்டுக்கு போலன்ற வேற. பதினஞ்சாம் தெருவுல இருக்கிற விஜய வீட்டுக்கு தானே போன? எங்க போற? ஐஸ் வாட்டர் எடுக்க. யாருக்கு? எனக்கு இல்ல உனக்கு தான். சீக்கிரம் போயிட்டு போ. பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி எப்படி அப்பா? அருமை பிடிச்சவள. பொண்டாட்டிட்டு அடி வாங்குறியா? வெக்கமா இல்ல? குடும்பம்ல அப்படிக்க பொண்டாட்டில அடிக்கத்தான் செய்வா. அதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. அவ அடிக்கும் போது புதுசா ஒரு மூணு அட்ரஸ் கொடுத்தல அதை கவனிச்சியா? நான் போயிட்டு வர லட்சுமி எல்லாம் போயிட்டு வரண்டா. ஏண்டா இவ்வளவு கட்டிக்கிறியா? ஐயோ ஐயோ எனக்கு கல்யாணமே வேணாம். சாமியார போற ஆளை விடுங்க சாமி. ஏண்டா ஏதாவது தப்பா கேட்டனோ? சரி வா போலாம். ஜெகா எப்படி இருக்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க டீ காபி சாப்பிடலாம். ஏன் லட்சுமி கல்யாணம் கட்டிட்டா புருஷனை போட்டு இந்த மாத்து மாத்திர? முன்னாடி என் வாழ்க்கை அப்படி எப்படி இருந்தாலும் எப்ப கல்யாணம் ஆயிடுச்சோ எந்த ஒரு பொண்ணுமே தன் புருஷன் தனக்கு மட்டும் தான் இருக்கணும்னு நினைப்பாள் ஒழிய யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. மொபைல் என்னென்னமோ பேசுது. ஏண்டா உங்களுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு இப்ப அது புரியாது. உங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரும்போது அது உங்களுக்கு புரியும். ரெண்டு டைல்ஸ்மே ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. பஹுத் அச்சா. இந்தா பேக் பண்ணுவோம். செட் இருக்கார்ல? எடுத்து நேர்த்து. செட்டு வாங்க ஜெகா வாங்க. நம்மளை தேடி ரெண்டு தடவை சேட்டு ஆரம்பிச்சிருந்தான். ஒரு பிசினஸ் தரான் சொல்லுங்க செஞ்சிருவோம் ரெண்டு நாள் பத்திர தரான் சொல்லி நம்மள்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிட்டு போனாரு ஒரு ஆளு போனாலும் மறுநாளே செத்து போச்சு பணத்தை வாங்கின மறுநாளே செத்துட்டாங்க தானே செத்துட்டானா இல்ல நீ சாப்பிடுச்சியா அது நம்மளுக்கு தேவையில்லை சரி ஏதோ உன் பிரச்சனை இப்ப நான் என்ன பண்ணணும் அந்த ஆளுக்கு ஒரு மகம் இருக்குது ஒருத்த பணத்துக்கு எழுதி வாங்கணும் இல்ல பணத்தை வாங்கணும் அப்பா வாங்கினது மகளுக்கு தெரியுமா? அந்த
யாருக்கு சாட்சி இருக்குதோ அவங்களால மறக்க முடியாதோ. பணத்தை அட்ரஸ் கூட. ஜெகதீஸ்வரி, டாக்டர் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி, கேபி கோயில் ஸ்ட்ரீட், சென்னை 87. காலை கடிக்குதுன்னு செருப்பு கட்டி விட்டா சேட்டு தேடி புடிச்சு கொண்டாந்து தலையில வைக்கிறானே. இந்த விளையாட்டுக்கு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? நம்பில் பார்த்தது கூட இல்லை. உனக்கும் தெரியாதா? அப்ப செத்தா ஜெகதீஸ்வரி. அவன் நம்பருக்கு போன போடு.
வெரி குட். டேய் செட் அட்வான்ஸ் ஆயிட்டு வாங்க. ஹலோ, நம்ம போத்ரா பேசுறோம். வணக்கம். வாங்க செட்டு, வாங்க. அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம். ஜெகதீஸ்வரி, நம்மள தெரியுது. ஓ, தெரியுமே. கோத்ரா 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 சொல்லிருக்காங்க. நல்ல அப்பா சொல்லிருப்பாரு. தனோ, சாப்பாடு எடுத்து வை சேட்டுக்கு. ரெடிமா. வாங்க சேட்டு. நல்ல பசி. நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியாதனால அம்மா சைவம் அசைவம் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. சேடு, நல்லா சாப்பிடுங்க. நம்ம வீட்டுல எது சாப்பிடுறது இல்ல. ஜெகதீஸ்வரிக்காக சாப்பிடுது. நல்ல நெய் இல்ல. நெய் இது வரைக்கும் செட்டு ஊத்திங்க. சேஜி, சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சேஜி, என்னாச்சு? ஏன் அழுறீங்க செட்டு? என்னாச்சு? இந்த மாதிரி ருசியான சாப்பாடு என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பர் பீடா. இவ்ளோ பெரிய வீட்லயே உங்க அம்மா தனியாவா இருக்கு. கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கல. இதுக்குள்ள கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிருக்கும். ஜகான்ற ஒரு பாவி எங்க அம்மாவுக்கு எடுத்துட்டான். எடுத்துட்டானா? தானோ, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது உனக்கு. முதல்ல உள்ள போ. ஜகா உங்களுக்கு எடுத்துட்டான்னு சொன்னா சேட்டு துட்ட குறைச்சுக்குவாருமா? பதிலுக்கு பதில் பேசாத, போ உள்ள. சாரிங்கம்மா. அந்த அம்மாவுக்கு உன் மேலே ரொம்ப பாசம். உட்காரு. அம்மா, யாரு அந்த ஜகா? உன்னை கெடுத்துட்டானாமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல சேட்டு. சரி, இப்ப சேட்டு மேட்டருக்கு வாங்குவோம். உன் கல்யாணத்துக்கு நீ உங்க அப்பா 5 லட்சம் பணம் வாங்கினாரு. தெரியும். அதுக்கு உத்தரவாதமா உங்க பேரை தான் சேர்த்திருக்கும். இப்ப உங்களுக்கு பணம் வேணும் இல்லைன்னா பத்திரம் வேணும். உங்க பணத்துக்கும் பத்திரத்துக்கும் நான் கேரண்டி. ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க. தாராளமா டைம் எடுத்துக்கோ. எவ்வளவு டைம் வேணும்? ஜகான் ஒரு ரவுடி கிட்ட நான் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணணும். எந்த பணத்தை? கல்யாணத்துக்காக பணம் வாங்கினது எங்க அப்பா. ஆனா அதை சீரழிச்சது அந்த ஜகா. அதுக்காக அந்த பணத்தை அவன் தான் தரணும். தர வெப்ப. கிழிச்ச. நீ என்ன ஜகாவுக்கு பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா? யாருடா நீ? கிள்ளினோடு ஜகா. ஜகதள பிரதாப வீரபத்ரங்க ஞானதேசிக கருமாரி கந்தப்ப சிவசிங்கார வேலை வருஷ நாட்டு வெங்கமான் மதுர மதனகோபால ஜவ்வாது சாமுண்டீஸ்வரன் என்கிற ஜெகா. வெளியில போடா. அப்படி போக முடியாது. அம்மா, இவருக்கா சோறு போட்டீங்க? இல்ல, என் வயிற்றுல இருக்க முனிக்கு. முனி முனி. ஏய், வெளில போடா. பணத்தை கொடு, போறேன். வேணா வேண்டாம்டா. நான் கொல்லாதவளா மாறிடுவேன். நீ என்ன பண்ற பாரு. அம்மா 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 அம்மா. நடில அம்மா அம்மா. பா, சாயந்தரம் வருவேன். இதை விட நல்ல டேஸ்டா செஞ்சு வச்சிருக்கோம். எங்க போவா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவா. பேப்பர் பேனா இருந்தா போதும். சார். சார்னா யாரு? நான் ஜெகதீஸ்வரி சார். ஜெகதீஸ்வரினா அவன உலகளையா? யாருன்னு சொன்னா தானே தெரியும். ஐயோ சார், நான் ஜெகதீஸ்வரி. எவ்வளவு நீயா? ஆமா சார். எவ்வளவு உனக்கு என்ன வேணும்? சார், இப்ப உன் வீட்டுக்கே வந்துட்டா சார். யாரு? ஜகா சார். ஜகவா? உன்னைய கெடுத்தானா அவனா? ஆமா சார். அவனை வெளியடிச்சு விரட்ட வேண்டியதானே? அவனை நானே உட்கார வச்சு சோறு போட்டேன் சார். எங்கிட்ட வழக்கு கொடுத்து போட்டு நீங்க புழக்கத்துல இருக்கலாங்க சார். அவனு தெரியாம சாப்பாடு போட்டேன் சார். இப்ப அவனை புடிச்சு உள்ள போடுங்க சார். ஏமா, எங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? நீ சொன்ன அரெஸ்ட் பண்ணா, நீ சொன்னா உள்ள தள்ளனா? ஏமா, உங்க ரெண்டு பேரும் கோசம் அந்த ஸ்டேஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். என்னையா, எல்லா ஆபீஸுக்கும் லஞ்ச் பிரேக் இருக்கு. நம்மளுக்கு பிரேக் இல்லையா? லஞ்ச் டைம், நோ கேஸ். ஏமா, நீ முதல்ல வெளிய போ. போக முடியாது சார். இப்ப அவன் மேல ஆக்சன் எடுக்க முடியுமா முடியாதா அத மட்டும் சொல்லுங்க. இந்த வீட்டு பக்கம் போனா, ரோட்டு பக்கம் போனோம், யோட்டி பார்த்தா லுக் அவன மாதிரியே இருந்தது. இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியாதுமா? பின்ன எப்படி தான் சார் சொல்றது? அத நான் சொல்றேன். எஸ் சார். நானும் எஸ் சார். ரேப் பண்ணிட்டான் எழுதி கொடுத்தீங்க. எங்க, எப்போ, எப்படி நடந்ததுன்னு ஏதாவது நான் உங்ககிட்ட கேட்டேனா? கேக்கல சார். அவன் அப்படி பிடிச்சு உள்ள போட்டனே. ஏன்னா அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா சாட்சி சொல்லதான் யாரும் தயாரா இல்லையே. அதனால நாங்களே அவனை சீன்றதா இல்ல. நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி சார்? எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? பட்ட பகல்ல பல பேர் முன்னால கரண்ட்ல தள்ளி ஒரு பொண்ணை சாகடிச்சிருக்கான். அதை கேள்விப்பட்ட ஒரு புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
அவங்க அப்பங்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுறான்னு கெஞ்சினங்க. அந்த ஜெகா பயலுக்கு பயந்துகிட்ட அவ அப்ப என் பொண்ணு இறந்தது விபத்து, மருமகன் இறந்தது வயிற்று வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு போலீஸுக்கே புது கேஸ் குடுக்கறான். அந்த பயலடியா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த இருக்குமா அந்த பைல, அந்த கேஸோட இன்கொயரி பெண்டிங்ல தான் இருக்கு. சார், இப்ப கம்ப்ளைன்ட் கொடுத்தா உள்ள தூக்கி போடுவீங்களா சார்? கண்டிப்பா போடுவேன். அந்த பொண்ணோட அப்பாவை நான் கம்ப்ளைன்ட் கொடுக்க வைக்கிறேன். சொல்லாதீங்க, செய்யுங்க. அம்மா, என் மக சரோஜா இருக்காளே, அவ உன்ன மாதிரி வளர்ந்த பொண்ணு இல்லம்மா. சின்ன வயசுல இருந்தே சதா ஆம்பளை பசங்களோட தான் விளையாடிட்டு இருப்பான். என்னம்மான்னு கேட்டா இப்ப இதுதான்ப்பா ஃபேஷன்னு சொல்லுவா. கல்யாணம் பண்ணா என் பொண்ணு திருந்துவான்னு அவளுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சேன். கடைசி வரைக்கும் அவ திருந்தவே இல்லம்மா. என் மகளோட நடவடிக்கையை தாங்கிக்க முடியாது என் மருமகன். அவளோட சுத்தரவனை கூப்பிட்டு கண்டிச்சான். ஆத்திரம் அடைஞ்ச என் மவ அவன் பேச்ச கேட்டு கட்ட புருஷன் மேலேயே வரதட்சணை கேட்டான்னு பொய் கேசு போட்டாமா. பொய் கேசு போட்டா கையிட்டான்னு சொல்லல. கட்டுறா, கை கட்டுறா. கட்ட பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுறானு. உண்மைதான் சார். எது உண்மை எது போய் நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். நீங்க உட்காருங்க மேடம். தேங்க்யூ சார். சார் உட்காருங்க. யோ, இந்த குடியா இத படிச்சு பாருங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சு, இதுல ஒரு கைது போடுங்க. இந்தாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாளை காலையில 10 to 10:30 கோர்ட் வந்துருங்க. மசாலா நான் பார்த்துக்கேன். யோ, அவனை தூக்கி உள்ள போடியா. சரி சார். ஆ, மறந்தே போயிட்டோம். பார், ஐயா விட்டு அயன் பாஸ் இருக்கு, நான் போய் எலக்ட்ரிஷியன் பார்த்துக்கேன். என் மருமகன் ஜாமீன்ல வெளியே வந்தான், கேஸ் நடந்துச்சு. ஆனா வாய்தாக்கு கூட என் மவ கள்ள புருஷனை கூட்டிட்டு தான் கோர்ட்டுக்கே வந்தா. அதனால ஆத்திரம் அடைஞ்ச என் மருமகன் ஜெகாவை தேடி போனான். குடும்ப கௌரவம், மான மரியாதைனா என்னன்னு அவளுக்கு நீங்க புரிய வைக்கணும்னே. நீங்க தான் எப்படியாவது அவளை சிச்சி காலில் அவளை கூட படம் தனியே வச்சுக்கோ. கவலைப்படாத, அவளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். பொண்டாட்டி உனக்கு கிடப்பாண்டி போ. என்னம்மா அது, கூல்டிங்ஸ் அப்படியே இருக்கு, சாப்பிடுமா, குடி. அம்மா, ஜெகா என் மகளை கொலசீனுங்கிற நோக்கத்துல துரத்தவே இல்லை. என் மருமகன் செத்துட்டாங்கிற செய்தி அவனுக்கு கிடைச்ச உடனே ஆத்திரத்துல கொஞ்சம் வேகமா துரத்துனான். அவனை பார்த்து பயந்து ஓடுன என் மவ தவறி கரண்ட்ல விழுந்து. அம்மா, ஓ விஷயத்துல ஜெகா எப்படி நடந்துகிட்டான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அன்னைக்கு அவன் செஞ்சது தப்பே இல்லை. ஆமா, ஜகா தானே உங்க கல்யாணத்தை நிறுத்தினவன். ஆமா, இப்போ அவன் தானே கல்யாணத்தை நடத்தி வச்சான். ஆமா, உன்னை மென்டல் ஆக்குனதும் அவன் தானே. ஆமா, தெளிய வச்சதும் அவன் தானே. ஆமா, அவனே உங்க மேரேஜ் நிறுத்திருக்கான், அப்புறம் அவனே நடத்தி வச்சிருக்கான், அவனே மென்டல் ஆக்குறான், அவனே தெளிய வைக்கிறான். அவன் என்ன லூசா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. உங்களை கெடுத்தது அவன் தானே. அவங்க மனசால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க கிட்ட இப்படியா பேசுறது பாருங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க. சரி சரி, இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, சண்டை போடாதீங்க. வா, நாங்க வரட்டுமா? சரி. நீங்க அழாதீங்கம்மா, நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்.
வாழ்க்கையில நான் வாக்கு கொடுத்து காப்பாத்த முடியாம போன முதல் வாக்கு இந்த வாக்குதான். எங்க அப்பாக்கும் அவனுக்கும் இருந்த பகையை மனசுல வச்சு அவன் என் கல்யாணத்தை நிறுத்திட்டான். அதனாலதான் நான் அப்படி ஒரு பொய் கேஸ் கொடுத்தேன். பொய் கேஸா? அப்போ அப்படி எதுவும் நடக்கலையா? இல்ல அம்மா, என்னமா சொல்றாங்க? எனக்கும் ஒண்ணும் புரியலையேடா. ஏமா ஏமா, உண்மையாவா சொல்ற? இந்த விஷயத்த நீ என்கிட்ட இல்லாம முன்னாடி சொல்லிருக்கணும். நான் அப்படி ஒரு பேரு நம்ம தொகுதியிலே கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா? ஆமாமா, நம்ம கிட்ட இருக்கிற பசங்க கூட ஜகான்ற பேர் யாருக்குமே இல்ல. நீங்க போயிட்டு முதல்ல கல்யாண வேலைய பாருங்க. உன்ன மாதிரி தான்மா ஒரு ஒரு பொண்ணும் தைரியமா இருக்கணும். அது எவனையோ பழி வாங்கணும்னு சொன்னீங்க, கவலையப்படாத, உன் பின்னாடி சக்தியா நான் இருக்கேன். நீ கண்டிப்பா அவனை பழி வாங்குவ. கல்யாணத்துக்கு வந்துரு. அப்புறம் வர வணக்கம், வாழ்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. யாரடா நீ? என்ன உனக்கு தெரியாது? தெரிஞ்சுக்கிட்டேன், ஜகாவோட எடுப்பு. எதுக்குடா நீங்க வந்த? ஷோ, கடுப்ப கலப்பாத. அந்த எம்எல்ஏ எதுக்கு இங்க வந்துட்டு போறா? எங்களுக்கு நீ எதிரின்னா அந்த எம்எல்ஏ உனக்கு எதிரியா தானே இருக்கணும். எதுக்கு? இதபா, ஜகா வந்து உனக்கு எதிரி. அப்படி இருக்கும்போது அவன் தோஸ்து மட்டும் எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்? ஜகாவுக்கு எம்எல்ஏ மாதிரி பெரிய ஆளெல்லாம் தெரியுமா? வார்த்தைய மாத்தி பேசு. எம்எல்ஏவுக்கு எங்க அண்ணன் ஜகா மாதிரி பெரிய ஆளுங்க பழக்கம்டான்னு மாத்தி பேசு. உங்க அண்ணா அவ்வளவு பெரிய ஆளா? இல்லையா பெண்ண, பல பேரோட பழகின ஜெகதீஸ்வரிய, அதாவது உன்னை என் மகனுக்கு கட்டி வச்சிடாத. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டு அப்படின்னு பணத்தை கொடுத்து பிச்சை காட்டது யாரு? யாரு? அந்த எம்எல்ஏவும் அவன் மகனும் தான். என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? சின்ன பிள்ளைங்க சட்டி போடாம தெருவுல நின்னா கூட பெத்தவங்களை பார்த்து திட்டுறவன் தான் எங்க அண்ணன் ஜகா. அவன் மேல போய் பொய் கேசு கொடுத்துருக்கு. அம்மா, நீ கெட்டு போனவன் சொன்னதே அந்த எம்எல்ஏவும் அவன் மகனும் தான். அவங்களை போய் உன் வீட்டுல உட்கார வச்சு உறவு கொண்டாடுறிய, நியாயமா சொல்லுமா? நாமளே கேட்டுக்கிட்டத தலையெடுத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? இதோ பாரு, அநியாயத்தை எதிர்க்கணும். ஆனா அதுக்காக ஒரு பொண்ணு தான் கற்பையே விலையா கொடுக்க கூடாதுமா? அக்கா, கண்ணி கழியாத பொண்ணு வேற எது வேணாலும் சொல்லலாம், தான் கற்பையே இழந்ததாவா சொல்றது? ஏமா, இத பத்தி எல்லாம் மத்தவங்க விசாரிக்கும் போது நீ படுற பாடு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அவ செஞ்ச தப்பா, நான் செஞ்ச தப்பா, ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருக்கேன். ஏய், குழம்பாதம்மா, எதிர்காலத்தை நினைச்சு பாரு. எப்படி போனா நிம்மதி கிடைக்குமோ அந்த வழியில போ. எதுலயுமே ஜெயிச்சோங்கிறத விட எது எல்லாருக்கும் நிம்மதி கொடுக்குமோ அதுதான் முக்கியம். என்ன சொல்றீங்க?
உன் அப்பாவை இழந்து உன் வாழ்க்கையும் இழந்து இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் அந்த மனவேதனை இருக்காதடி. உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டனா? உன் விஷயத்துல ஜெகா எப்படி நடந்துகிட்டான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா அன்னைக்கு அவன் செஞ்சது தப்பே. எப்படி போனா எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்குமோ அந்த வழியில போ. அடி கோயம்பேட்டு கொய்யா பழம் நம்ம குறுக்கு பேட்ட நவா பழம் பேட்ட வாழைப்பழம் வழிக்கு விழுந்தாண்டா இந்த ஞான பழம் அடி கோயம்பேட்டு கொய்யா பழம் நம்ம தொருக்கு பேட்ட நவா பழம் பண்ணார பேட்ட வாழைப்பழம் வழிக்கு விழுந்தாண்டா இந்த ஞானப்பழம் பேட்ட வாழைப்பழம் வழிக்கு விழுந்தாண்டா இந்த ஞானப்பழம் அட சிறுசா இல்ல பெருசா அட சிறுசா பெருசா பொம்பள மனசுதான் புரியலையே ஆழம் தெரியலையே அட டைட்டானிக் கப்பல போல மச்சானும் கவுந்து புட்டான் காதலிலே சொல்லுடா ஆறுதலே அடி கோயம்பேட்டு அடி கோயம்பேட்டு அடி கோயம்பேட்டு கொய்யா பழம் நம்ம கொருக்கு பேட்ட நவா பழம் புது வண்ணார பேட்ட வாழைப்பழம் வழுக்கி விழுந்தாண்டா இந்த ஞானப்பழம் கபல போல மச்சானும் கவுந்து விட்டான் காதலிலே சொல்லுடா ஆறுதலே அடி கோயம்பேட்டு அடி கோயம்பேட்டு அடி கோயம்பேட்டு கொய்யா பழம் நம்ம குருக்கு பேட்ட நவா பழம் புது பண்ணார பேட்ட வாழைப்பழம் வழுக்கி விழுந்தாண்டா இந்த ஞானப்பழம் வெளுத்ததெல்லாம் பாலும் அல்ல பினாயில் பாடாய் தெரியும்
பாத்திரத்தில் அழுக்கிருந்தாலே காய்ச்சிய பாரும் தெரியும். கடல் நீர் என்றும் குறையாது, உன் கவலைகள் தானாய் கரையாது. சிரிக்கையில் சேரும் உலகம் உன் அழுகையில் பங்கேற்க வாராது. சிறுசா பெருசா பொம்பளை மனசுதான் புரியலையே, ஆழம் தெரியலையே. அடட்டை தனிக்க பல போல மச்சானுங்க உந்து புட்டன் காதலிலே சொல்லுடா ஆறுதலே. என்னம்மா சிட்டிங் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க? ஆமா, எம்எல்ஏவும் அவங்க மகனும் வரதட்சணை கேட்டதுனாலதான் என் கல்யாணம் நின்னு போச்சு. அன்னைக்கு ஜகா என்ன? அது தப்பு சார். தப்பா சார்? அப்ப இந்த கேஸ் பெண்டிங்ல போடுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்ஷன் எடுப்போம். ஏ எம்எல்ஏ மேல தப்பு இல்லைன்னு மேயர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மேயர் எங்களை மேயர்த்துக்கா சார். அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் சார். நீ சொல்ல மாட்டோமா? ஐயோ ரெண்டு டீ நீ சொல்லியா? தாய் உனக்கு சக்கரை வேண வேண்டாமா? பால பிடிச்சுக்கோ. நீங்க எஃப்ஐஆர் போடல, உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். ஐயோ அம்மா ஏ அத குடியா கேச்சா காச்சில விக்கெட். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. என்னம்மா நீ இதுவரை நீ ஒண்ணு கவலைப்படாத, காலையில வந்து பாரு. எம்எல்ஏவும் அவங்க பையனும் ரெண்டு பேரும் உள்ள இருப்பாங்க, போதுமா? ஆள விடுமா? இப்பதான் சார் நீங்க ஆம்பள, நான் வரேன் சார். அண்ணாஜி ஏ உங்களுக்கு தானே ரொம்ப பயந்துடும். எம்எல்ஏக்கு போன் பண்ண. இந்த போலீஸ்காரன் யாருன்னு இனிமேல் ஜகாவன் ஜெகதீஸ்வரன் பார்க்கத்தான் போறான். ஹலோ டே, அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பான். வண்டி அடிச்சுப்படா அடிச்சுப்படா அண்ணே. ஹலோ பைக் கட்டிட்டு ஜெகா ஜெகேஸ்வரி கடத்திட்டு போயிட்டு இருக்கா, உங்க யாரா வந்துட்டு இருக்கா, சீக்கிரம் புடிங்க காச்சு. யோ யாரு யார தூக்கிட்டு போனா உனக்கு என்ன இருக்கு? உன் பாக்கெட் நிறைஞ்சதா? வேலையை பார்த்து போவியா? ஐயால போலீஸ் பேரே கெடுக்கிறானே. ஜெகா கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஜெகா வாங்காம அதை முடிச்சிருவான். இல்லம்மா, எனக்கு அவளுக்கும் ஒரு விளக்கு வயசல் ஆகாம இருக்கு. ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா வயசல் பண்ணிடுவேன். Thank you. போ 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 போ. விட்டதுனால தான் பிரச்சனை. மேல ரேப் கேஸ் கொடுத்த அப்படிங்களா எம்எல்ஏம்மா? நானும் என் பிள்ளையும் வரதட்சணை கேட்டதுனால்தான் இவ கல்யாணமே நின்னு போச்சா. டௌரி கேஸ்ல எங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி இவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஏ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரி, பாவ எம்எல்ஏவும் அவங்க பையனும் அப்பாவி, அவங்க மேல ஏண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா? இவங்களா அப்பாவி? ஏன் வாழ்க்கை கெடுத்த மாதிரி பெயின்டர் போட்டு வாழ்க்கை கெடுக்க நினைக்கிறாங்க அப்படிங்களா எம்எல்ஏம்மா? என்னடா கேள்வி, என்னையே கேட்டுட்டு இருக்க? நீ ஏதாவது பண்றதா பண்ணு, இல்ல நடைய கட்டு போ. இந்த என்ன பண்ணிடுறேன், என்னடி பதுங்குற? வேண்டாம்.
இருக்காளே, இது டேஞ்சர். அம்மாடி, இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நான் வரல. ஆளை விடு எம்எல்ஏமா, இது பெரிய கேஸா இருக்கும் போல. சாமியோ, ரேப் பண்றதுக்கே பயந்து ஓடுறா, இவ எங்க கொலைய பண்ண போறா? என்ன பண்ண, ரவுடிகளை மட்டும் நம்பியே அரசியல் நடத்த முடியாது. சமயத்துல நாமளும் அம்மா அம்மா வேணாமா அம்மா அம்மா பிளீஸ்மா அம்மா வேணாமா. ஒரு தலை காணா, உன் ஒரு தலைய பார்த்தா நம்ம ரெண்டு பேர் தலையும் காணாம போயிடுண்டா. அம்மா அவ பாவமா. டேய் இவனை புடிங்கடா. அம்மா வாங்க தம்பி, அம்மா சொன்ன கேளு, இன்னொரு அம்மா சொல்றது கேளுமா. அம்மா வேணாமா. டேய் என்ன தைரியம் இருந்தா இந்த எம்எல்ஏ முத்தம்மா மேலயே கேஸ் கொடுத்தா. வேணாமா வேணாமா வேணாமா, விட்டுருங்கம்மா. தூக்கிட்டு வந்தது நானு, இப்ப கொலை பண்ண போறது நீங்க. ஆரம்பத்துல இருந்தே செய்யாத குற்றத்துக்கு பழி சமக்கிறதே எனக்கு வேலையா போச்சு. அதுவும் பொம்பளை கேஸ்னா விசாரணை இல்லாமயே உள்ள வைக்கிறீங்கறான். அதனால அவளை வீட்டுல கொண்டே விட்டுறம்மா. டேய் என்ன கேனச்சி நினைச்சியா, துட்டு வாங்கலடா பேமானி. இந்தாங்க உங்க துட்டு வச்சுக்க. அடச்சி, நான் பொம்பளை இல்லடா, பொம்பளை ரவுடி. இந்த முத்தம்மா 100 ரவுடிக்கு சமானம். நீ யாருடா? ஒரு குச்சி ஐஸ் ரவுடி. நீ என்கிட்ட போத பாக்கறியா? வெள்ள போறா வெள்ள. இந்த புத்தமா வெளிய கை வச்சாண்டா, அவன் சாவடிக்காம விடாத. அந்த நாய கொலை பண்ணு. அடி போறாங்க. What?
எனக்குன்னு ஒரு இடம் இருக்குடா, வருவீங்க. அங்க பாடுறா அந்த சுங்கா பாட்டி அடியாட்களோட நிக்கிறான். போடுங்கடா. ஜன 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 ஜன